الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாத்தினுடைய இரண்டு அடிப்படைகளிலே இரண்டாவது அடிப்படையாக திகழும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற தலைப்பில் நடத்தப்படுகிற இந்த மாநாட்டிலே அந்த கொள்கையை அறிந்து கொள்வதற்காகவே நாம் எல்லாம் இங்கே ஆர்வத்தோடு குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இந்த மாநாட்டிலே வஹியால் வழி நடத்திய இறை தூதர் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனோ இச்சைப்படி வழிநடத்தாமல் அல்லாவிடமிருந்து பெற்ற வஹியின் அடிப்படையில் வழிநடத்தினார்கள் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய பொருள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹியால் ஏன் வழிநடத்த வேண்டும், மனிதர்களுக்கு அல்லாஹு வந்து அறிவை தந்திருக்கிறான், நம்முடைய அறிவை கொண்டு எத்தனையோ நல்ல விஷயங்களை நாம் கண்டறிந்து கொள்கிறோம், இது கெட்டது இது தீயது என்று அறிந்து கொள்ள முடியும். எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் பகுத்தறிவை கொடுத்திருக்கும் பொழுது, சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கும் பொழுது, அந்த அறிவை வைத்தே அவன் நல்வழியில் செல்ல மாட்டானா? அவன் அந்த அறிவை வைத்தே சரியான பாதையில் போக மாட்டானா? ஒரு தூதரை அனுப்பி வஹி மூலமாகத்தான் சொல்ல வேண்டுமா என்ற ஒரு அடிப்படை முதலில் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறது உண்மை, அந்த அறிவை கொண்டு அளப்பரிய சாதனைகளை நாம் செய்திருப்பது உண்மை. நம்ம செய்திருக்கிற சாதனையை பார்த்து, நம்ம என்றால் மனிதனோடு மனிதன், விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள், அவங்க செய்த சாதனைகளை பார்த்து நம்மளே பிரமிக்கிறோம், நம்மளே ஆச்சரியப்படுறோம், எப்படிப்பட்ட ஒரு உயரத்திற்கு நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் என்று. இவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த அறிவின் மூலமாக மனிதன் கண்டுபிடித்திருக்கும் பொழுது நல்லது கெட்டது கண்டுபிடிக்க மாட்டானா? அதை சிந்தித்து பார்த்து அவனே புரிந்து கொள்ள மாட்டானா? அல்லாஹ் வந்து தூதரை அனுப்பாமல் மனிதனுடைய பொறுப்பிலே விட்டிருக்கலாமே என்று நம்ம நினைத்தால் அது ஒரு அளவுக்கு தான் சரியாக இருக்கும். அறிவை கொண்டு நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடித்திருக்கிறோம், நிறைய விஷயங்கள்ல தப்பா கண்டுபிடிக்கிறோம், நிறைய விஷயங்கள்ல கண்டுபிடிக்காம இருக்கிறோம். இந்த குறைபாடுகள் இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் வஹியின் மூலம் நான் தாண்டா உனக்கு வழி நடத்துவேன், என்னுடைய வழிகாட்டுதல்ல தான் இப்ப நடந்து போகணும் என்று அல்லாஹ் நமக்கு இந்த பாதையை தருகிறார். நீங்கள் பாருங்கள், இப்ப ஒட்டக பிரச்சனையை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறான், இதே இவன் அறிவாளி தானே, ஹைகோர்ட் தலைமை நீதிபதி. அப்ப எத்தனை வருஷம் இவன் கோர்ட்ல குப்பை கொட்டிருப்பான், எவ்வளவு இந்த சட்ட புத்தகம் படிச்சிருப்பான், படிச்சு நீதிபதியா இருந்து கொண்டவன் என்ன சொல்றான், இந்த சட்டத்தில் உங்களுக்கு அனுமதி கிடையாதுங்கிறான். இதே ஹைகோர்ட்ல 2006 ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க தடை இல்லைன்னா, ஒரே சென்னை உயர்நீதிமன்றம் தான். இதே சென்னை நீதிமன்றத்தில் ஒருத்தன் சொல்றான் ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க தடைங்கிறான், இன்னொருத்தன் சொல்றான் தடை இல்லைங்கிறான், ரெண்டுல ஒண்ணுதானே சரியா இருக்கு? அப்ப உனக்கு அறிவு இருந்தா சரியா முடிவெடுக்க முடியல பத்தியா? அறிவு இருக்குன்னு சொன்னா அவன் சொன்ன மாதிரி நீங்க சொல்லு, நீங்க சொன்ன மாதிரி அவனு சொல்லிட்டு, ஒரு சட்டம், ஒரு நாடு, ஒரு புஸ்தகம், அதே ஒரு பிரச்சனை, ஒரே பிரச்சனைக்கு ஒரே புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ரெண்டு பேர் ரெண்டு விதமா தீர்ப்பளிக்கிறான் என்று சொன்னால் உன் அறிவு விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கலாம், சரியானதை கண்டுபிடிப்பதில் குறை செய்கிறது. சாதாரண மக்களுக்கு குறை செய்யவில்லை, பெரிய படித்த புத்தகங்களை கரைத்து குடித்த பண்டிதர்களுக்கு இந்த குறை ஏற்படுகிறது. அதே மாதிரி மத நம்பிக்கை என்பதற்காக வேண்டி எதை வேண்டுமான அனுமதிக்க முடியுமா அப்படின்னு இவன் கேட்கிறான். இவனேதான் என்ன சொல்றான்னு கேட்டா, தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதெல்லாம் தடுக்க முடியாது, அப்ப பட்டாசு வெடித்தால் அது கேடு ஏற்படும் என்று அரசியல் சாசனத்தில் இருக்கிறது, கேடு விளைவிக்கக்கூடியதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று இருக்கு, அந்த புஸ்தகத்தை படித்துக் கொண்டு அதை செய்யலாங்கிற செய்யக்கூடாங்க.
ஏன் ஒட்டகத்தை நான் சாப்பிட்டா எவனுக்கு எந்த கேடும் கிடையாது, ஆனா அது செய்யாதுங்கிறான். ஓங்காசு நீ பட்டாசு வெடிச்சா உலகத்துக்கு கேடு, அது செய்யுங்கிறான். ரெண்டையும் செய்யறது யாருன்னு கேட்டா ஒருத்தான் செய்யறான். சாதாரண அதை செய்யறான், படிச்சவன் செய்யறான், சிந்தனாலான்னு சொல்றான். அப்படி அக்குவேர் ஆணிவர் அலசி ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு கண்டுபிடிப்பான அப்படிப்பட்டவன் இந்த மாதிரி தீர்ப்பு அளிக்கிறான் என்று சொன்னால், அப்ப அங்கதான் பாக்குறோம் நம்ம அறிவை நம்புனா நாசமாயிருவோம். நம்ம அறிவு பல மாதிரியான தப்புகளை செய்யும், பண்டிதனுக்கு கூட தப்பு வந்துடும். அப்ப நம்ம தப்புல இல்லாத ஒருத்தன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வஹியின் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு சித்தாந்தங்கள் இருக்கு உலகத்தில், கம்யூனிசம்னு ஒரு சித்தாந்தம், அதுதான் சரிங்கிறான் ஒருத்தன். புதிய பொருளாதாரம்னு ஒரு சித்தாந்தம், அதோ ஒருத்தன் சரிங்கிறான். ரெண்டு பேர் யார் கைநாட்டா? அத சரிங்கிறவனே படிச்சவன் தான். இதுதான் சரிங்கிறானே, அவன் படிச்சவன் தான். அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஒன்னும் சரின்னு சொல்ல வேண்டியதானே. இவன் இதான் சரிங்கிறான், அவன் அதான் சரிங்கிறான். இவன் எவ்வளவு வாதத்தை எடுத்து வச்சாலும் நான் சொல்றதா சரிங்கிறான். அவன் அதுக்கு நேர் மாற்றமான சித்தாந்தம் ரெண்டுமே. அப்ப ரெண்டையுமே சொல்லக்கூடியவர்கள் பொருளாதார வல்லுநர்களா இருக்கிறாங்க, பண்டிதர்களா இருக்கிறாங்க, அப்ப கரைத்து குடித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் சரியான ஒண்ணுதானே இருக்க முடியும், இது சரினாலும் தவறு, எது சரிக்கிறோம் போக வேணாம். இது கம்யூனிசம் சரியாக இருந்தால் புதிய பொருளாதார கொள்கை கம்யூனிஸ்டுக்கு எதிரான கொள்கை தவறு, அதுதான் சரியாக இருக்குமே, ஆனால் இது தவறு. அப்ப எவனோ ஒரு தப்பு பண்றான்ல, இந்த அறிவாளியா இருந்தால் கூட ஏதோ ஒரு சரப்புல உள்ளவன் தப்பான தீர்ப்பை தருகிறான். ரெண்டு கருத்து வரக்கூடாது. அறிவை கொண்டு முடிவெடுக்கலாம் என்று சொன்னால் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. அறிவு கொண்டு சிந்திச்சு பார்த்து எல்லாம் ஒரே மாதிரியா போய்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல உள்ளது ஹைகோர்ட்ல மறுக்கிறான், ஹைகோர்ட்ல சொன்னா சுப்ரீம் கோர்ட்ல மறுக்கிறான். இப்படியான கூத்துக்களை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். பண்டிதர்களுக்கு மத்தியில பெரிய பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது. ஒரு டீ குடிக்கலாமான்னு கேட்டா கூட விஞ்ஞானிட்ட கேட்டா ஒருத்தனை செய்வான், தேநீர் அருந்துவது மகா கெட்டதுமா. இன்னொருத்தன் கேட்டா அதுல என்னது இருக்கு நல்லதுமா. ஆனா நாங்க என்னடா செய்யறது, ரெண்டு பேரும் அறிவாளி தானா, ரெண்டு பேரும் ஆய்வாளர் தானே. அப்ப ஆய்வு செஞ்சு ஒருத்தனை செய்யறான், இது சரிங்கிறான் தவறுங்கிறான், ஒன்று ஒரு விஷயத்தையே. அப்ப அறிஞர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற அந்த வேறுபாடுகளை பார்க்கிறோம். ஆகா, நம்ம அறிவை மட்டும் நம்பினால், மனுஷனை நம்பினால், சிந்தினால் நம்புனா, ஆலிம்சாக்களை நம்புனா, மூலான நம்புனா நம்மளை கவுத்தி விட்டுருவாங்க. நன்றதான். நம்ம யாரை நம்பின? எவன் வந்து தவறுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறானோ அந்த ஒருவன் நம்முடைய நேர்வழிக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் மட்டும்தான் நம்ம சரியான பாதையில் செல்ல முடியும். இன்னொன்னு இருக்கிறது, இப்ப சரி தவறுன்னு கண்டுபிடிக்கிற விஷயம் இருக்குல்ல, கண்டுபிடிச்சிட வைங்கள. ஒரு மனிதன் வந்து இதுதான் சரின்னு அவன் அறிவுக்கு தெரிகிறது. தெரிஞ்சவனை செஞ்சிருவானா? தெரிந்த உண்மையை சொல்வானா? சில காரணங்கள், சில ஆசை வார்த்தை காட்டினால் மாத்தி பேசுவான், மிரட்டினால் மாத்தி பேசுவான். இது தவறு, மதுபான மருந்து தவறுன்னு தெரியும். அரசாங்கத்தில் மதுபான கடையை திறக்கும் பொழுது அது ஏன் திறந்திருக்கிறோம் என்று சொன்னால் அப்படின்னு பேசுவான். யாரு? இந்த மதுபானம் அருந்துவது கூடாதுன்னு பேசிக்கொண்டு இருந்தவன் ஒரு அரசாங்கத்தில் ஒரு அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து பேச சொன்னால் அதை ஆதரிச்சு பேசுவான். அப்ப அந்த தவறுன்னு விளங்கி இருந்தால் கூட அதை ஒரு சுய லாபத்திற்காக வேண்டி மாத்தி பேசுற தன்மை மனுஷன் இருக்கா இல்லையா? எல்லா மனுஷன் இருக்கா இல்லையா? அப்ப எந்த மனுஷனை எடுத்தாலும் சரி, அவன் தெரிந்த உண்மை அப்படியே சொல்ல மாட்டான். அவனுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்றால் உண்மையை மறைப்பான் அல்லது மறுப்பான் அல்லது மாத்தி பேசுவான். அவனுக்கு கேடு வரும் என்று சொன்னால் அப்போது மாத்துவான். அப்ப கேடு வரும் என்று சொன்னால் நல்லது கெட்டதாக்குவான், கெட்டது நல்லதாக்குவான். அப்ப அவனுடைய சுயநலனுக்காக வேண்டி எதையும் மாற்றி பேசக்கூடிய ஒரு மனிதனுடைய பொறுப்பிலே நேர்வழி காட்டுறதை கொடுக்க முடியுமா? சோறாக்குற வேலையை கூட தொலைஞ்சு போய் குழஞ்சு போனாலும் சரி, உப்பு போனால் தின்னுட்டு போயிடலாம். நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க உங்க அறிவுப்படி நடந்துக்கிறீங்க, அஜர்த்து சொன்னபடி நடந்துக்கிறீங்க, பஞ்சாயத்தில் சொன்னபடி நடந்துக்கிறங்க, ஜமாத தீர்மானத்தை நடந்துக்கிறங்க, ஊர்லாம் போறபடி போய்க்கிறங்கன்னு சொன்னா அங்க போய் வேவுறது யாரு? தரகத்தில். அப்ப இந்த உலக விஷயங்கள்லயே நம்ம பார்க்கணும், இவங்களுக்குள்ள 1000 குறைபாடு இருக்கும் பொழுது மார்க்க விஷயத்தை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அந்த கொடுக்க மாட்டேங்கிறான் பவரை, நான் தான் என் கையில தான் இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த மார்க்கத்தினுடைய முழு அதிகாரத்தையும் அல்லாஹ் கையில் எடுத்துக்கொண்டு என் வஹி மூலமாகத்தான் நீ மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அனுப்புறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனதுக்குன்னு கேட்டா நீ போய் வழிகாட்டணும்,
வழிகாட்டுறதுனா உங்களுக்கு உரிய பயங்கர அறிவு இருக்கு நினைத்துக் கொண்டு உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வழிகாட்டிடக்கூடாது. வழிகாட்டுறதுக்குன்னு உங்களை அனுப்பிட்டு ஒவ்வொன்றுக்கும் நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். 23 ஆண்டுகளாக உங்களுக்கு என்னென்ன எப்பப்ப சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவேன். சொன்னதை கொண்டு எடுத்து சொல்லணும். இதன்படிதான் நீங்கள் வழிகாட்ட வேண்டுமே அல்லாமல் உங்க இஷ்டத்துக்கு வழிகாட்டிவிடக்கூடாது என்கிற கண்டிஷனோடு என்கிற நிபந்தனையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வந்து அனுப்பினான். வஹியால் வழி நடத்துவதற்குத்தான் அவர்களை அனுப்பினான். அதுக்கு காரணம் என்ன? வஹி அல்லாத வேறு எதனாலும் நேர்வழி நடத்த முடியாது. எதை நம்பினாலும் நாசமாகி விடுவோம். இந்த அடிப்படையில் வழங்கிக் கொள்ள வேண்டும். எதனால் இது சொல்றேன் என்று கேட்டால், நம்ம பல குருக்களாக கோத்திரங்களாக பிரிஞ்சு கிடக்கிற மார்க்கத்தின் பெயரால அதுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்கிறது? நாங்க ஒண்ணு சொல்றோம், நீங்க ஒண்ணு சொல்றீங்க, முரண்படுறோம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருவர் மேல ஒரு பக்தி இருக்கும். அவர் சொன்னால் சரி என்பதற்கு தான் அதை செய்யறீங்க. உங்களுக்கு ஒரு அஜர்த்து மேல, ஒரு மௌலானா மேல, ஒரு ஷேக் மேல, ஒரு பெரியார் மேல, ஒரு ஜமாத்து மேல, ஒரு இயக்கத்து மேல, ஒரு பெரியவர் மேல, முன்னோர் மேல உங்களுக்கு ஒரு பக்தி ஏற்பட்டுரும், பிரிய ஏற்பட்டுரும். அவர் என்ன சொன்னாலும் சரியா இருக்குங்கிற ஒரு எண்ணம் பதிந்து போய்விடும். அதன் காரணமாகத்தான் நீங்கள் செய்கிற சில செயல்களை விட மறுக்கிறீர்கள். நாங்கள் சொல்கிறேன் என்று சொன்னால், வகையில இருந்தா செய்ய, வகையில இல்லாட்டி செய்யாத என்று சொல்றதுதான் பஞ்சாயத்தாவே இருக்கிறது. அதனால இந்த முக்கியமான விஷயம் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்த மனோ இச்சை பிரகாரம் நமக்கு வழிகாட்டவில்லை, அல்லாவிடமிருந்து வகையை பெற்றுத்தான் வழிகாட்டினார்கள். இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா, முதன் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவருக்கு கொடுத்த அறிவு அவ்வளவு பெரிய அறிவு. அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பேரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். மலக்குமார்கள் அவருக்கு முன்னாடி எத்தனையோ 1000 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலக்குமார்களுக்கும் ஆதமுக்கும் போட்டியை வைத்து அல்லாஹ் கேட்கிறான், அதெல்லாம் என்னன்னு ஆதம் சொல்றாரு, மலக்குகளுக்கு சொல்ல முடியல. அவ்வளவு பெரிய ஜீனியஸ். இப்ப நம்ம இந்த விஞ்ஞானி இஞ்சானி எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்கிறாங்களா, எல்லாம் அங்கிருந்து வந்ததானுங்க. அந்த ஒரு மனுஷன் இருந்ததுனால எல்லாரும் கடத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. அப்ப அனைத்து அறிவுடைய ஒரு தொகுப்பும் வழங்கப்பட்டவர் யாரு? மனித குலத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அல்லாஹ் படைத்து சொர்க்க சோலையில தங்க வைக்கிறான். அவர்கள் விரும்பியவாறெல்லாம் நடந்து கொள்ள சொல்கிறான். ஒரு குறிப்பிட்ட மரத்தை மாத்திரம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஒரு கட்டத்தில் சைத்தானுக்கு வழிபட்டு அவர்கள் நெருங்கி விட்டார்கள். அந்த மரத்தை பூசித்து விட்டார்கள். மரத்தினுடைய கனியோ இலையோ பூசித்து விட்டார்கள். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இவ்வளவு இன்பங்களை உனக்கு தந்திருக்கிறேன், ஒரே ஒரு கட்டளை, வேற எந்த கட்டளை உனக்கு போடவே இல்லை. தொழுவு நோம்பு வயலாம் கட்டளை கிடையாது. உனக்கு என்ன கட்டளை போட்ட? இந்த மரத்தை மட்டும் விட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கண்டேன். இந்த ஒரு கட்டளை கூட நிறைவேற்றாமணி என்ன செஞ்சிட்ட? மீறிட்டதுனால இறங்கு ரெண்டு பேரும் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்ம அம்மா ஹவ்வா அவர்களையும் எல்லாம் என்ன செய்யறான்? வெளியேற்றுகிறான். வெளியேற்றும் போது அல்ல என்ன, அதான் முக்கியமானது. வெளியேற்றும் போது என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? அல்ல குல் நகபி தூ மின்ஹா ஜமியா, இதிலிருந்து ஒட்டுமொத்தமா எல்லாம் இறங்கு. இறங்கின பிறகு இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் என்னுடைய அந்த நேர்வழியை பின்பற்றி நடக்கிறானோ அவனுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அவரை திரு சொல்லி அனுப்பும் பொழுது என்ன சொல்றான்? ஆதமே, உனக்கு அறிவை தந்திருக்கிறேன், பூமிக்கு போ, உன் அறிவை கொண்டு சிந்திச்சுக்க, எது நல்லதுன்னு போடு அதெல்லாம் செஞ்சுக்க, எது கெட்டதுன்னு போடு விட்டுக்க, இப்படி உன் பிள்ளைகளுக்கு வழிகாட்டு அப்படி சொன்னானா? அப்படி அந்த அதிகாரத்தை கொடுப்பதா இருந்தால் அவருக்கு கொடுக்கலாம். நமக்கு இருக்கிற அறிவெல்லாம் அவருடைய அறிவில் வந்து கோடி 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 ஒரு பகுதி. அவ்வளவு பெரிய அறிவு உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போது போயிட்டீல, நீ என்ன செய்யணுங்கிற நான் தான் சொல்லுவேன். அல்லாஹ் சொல்றேன், சொல்லி அனுப்புமியா, இதிலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள். என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதை பின்பற்றினால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். இப்படி சொல்லி அல்லாஹ் அனுப்புறான். இதுல என்ன வழங்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வந்து அவர் இஷ்டப்படி நடக்கக்கூடாதுங்கிறான். நடக்க அனுமதிச்சு அவருக்கு அனுமதிக்கலாம். மற்ற எல்லாரையும் விட அவருக்கு அனுமதி கொடுக்கிற அளவுக்கு அவருடைய கூர்மையான அறிவு இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய கையால் நேரால் படைக்கப்பட்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? சைத்தான் அல்லாஹ் இபிலீஸ் கேட்கும் போது என்ன செய்யறான்னு கேட்டா, மா மனாக்க அன் தஸ்ஜுதலி மா ஹலக்துபி, எதைய என்னுடைய ரெண்டு கையால் படைத்த இந்த ஆதமுக்கு ஏண்டா நீ சைதா செய்ய மறுக்கிறாய் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கையால், என் கையால் படைத்தேன்கிறான். அல்லாஹ்வுடைய கையாலேயே படைத்து அல்லாஹ்வோடு நேருக்கு நேர் பேசி அவ்வளவு பெரிய அந்தஸ்து பெற்றிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்க இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. அப்ப உலகத்துக்கு பூமிக்கு வந்த முதல் கட்டளை எது? பூமிக்கு மனுஷன் இறக்கின உடனே பூமிக்கு அல்லாஹ்ட்டிருந்து ஒரு கட்டளை வருது என்று சொன்னால் எந்த கட்டளை? நேர்வழி என்னிடம் இருந்து வரும், அதைத்தான் பின்பற்ற வேண்டும். உங்க இஷ்டப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இதை சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறான். அப்ப என்ன விளங்குது? இந்த மார்க்கத்துக்கு வழிகாட்டுற விஷயத்துல எந்த மனுஷனும் எல்லாம் நம்ம தயாரா இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உள்பட எந்த மனிதருடைய பொறுப்பிலையும் விடுவதற்கு எல்லாம் தயாரா இல்லை. அப்ப நான் தான் நான் எதுக்கு படைச்ச உன்னை எனக்கு தெரியாதா? மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவாங்கல, பெத்த பிள்ளைய வளர்க்கத்தானே செய்வா? உங்களை படைச்சு விட்டு சந்தில விட்டுருவனா? உங்களை படைத்து இந்த பூமியில அனுப்பி நீங்க எப்படி நடக்கணும்னு சொல்லித்தராம நான் உங்களை வந்து நாசமாக்கி விடுவேனா? எனக்கு தாய்க்கு பிள்ளையின் மீது அக்கறை இருக்கிறதுன்னு அதிகம் நீங்க சொல்றீங்க. அப்ப அதை விட படைச்சவனு கூட இருக்காதா? தாய்க்கு பிள்ளையின் மீது அக்கறை இருக்கிறதை விட என்னை படைச்ச இறைவன் நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு சொல்லித்தர மாட்டானா? அதுல குறை வைப்பானா? அப்ப நான் தாண்டா இதுக்கு பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்வதை என்ன செய்கிறது? எல்லா விதமான கெட்ட கொள்கைக்கும் சவுக்கடியாக, மரண அடியாக இது திகழ்வதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப வஹிதான் வழி நடத்தும் என்பதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்தே முதல் மனிதிலிருந்தே அந்த தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் போடுற கட்டளையை பாருங்க. ஒரு வசனத்தில் சொல்கிறான், ஒத்துலமா ஊகிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக்க, நபியே உன்னை தூதர் அனுப்பியிருக்கிறேன், உன்னுடைய இறைவனின் வேதத்திலிருந்து உனக்கு வகையாக என் செய்தியாக அறிவிக்கப்படுகிற, வகினா இறை செய்தி, இறை செய்தியாக அறிவிக்கப்படுகிறது, அதைத்தான் நீ ஓத வேண்டும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான். 18:27. அதே மாதிரி 7:3 இத்தபியூ மா உன் சிலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் இது எது அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபியூம் இந்துனி அவுளியா, அவனை விட்டுவிட்டு மற்றவர்களை பொறுப்பாளிகளாக்கி நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். என்னிடமிருந்து அருளப்பட்டதை தான் பின்பற்ற வேண்டும் என்று எதன்படி நடக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறான் என்றால், நான் இறக்கி வச்சதான் நீ பின்பற்றணும். இதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஃபஸ்டம் சிக் பில்லதி ஊகிய இழைக்க, நிறைய வசனங்கள், எதுவும் உனக்கு அருளப்பட்டதோ அதை பலமாக நீ பிடித்துக் கொள் அப்படிங்கிறான் ஒரு வசனத்துல. இன்னொரு வசனம் சொல்றான், உமை உமல்லம் யகக்கும் பிமா அன்சலல்லாஹ்ல் காபிரூன், அல்லாஹ் அருளியதன்படி எவன் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காபிர்கள், மறுப்பாளர்கள். அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா மட்டும் மறுக்கிறவன் இல்ல. அல்லாஹ் ஒரு தீர்ப்பை சொல்றான், அதை அப்படி மூடி வச்சுட்டு அஜத்து சொன்னார்னு ஒரு தீர்ப்பு அளிச்சீங்கன்னு வைங்க, காபிருங்கிறான். அல்லாஹ் உமல்லம் யகக்கும் பிமா அன்சலல்லாஹ், அல்லாஹ் அருளியதன்படி எவன் தீர்ப்பளிக்கவில்லையோ உலாய்க்கமுள் காபிரூன், அவர்கள் தான் காபியர்கள். அப்ப நான் வகையில சொன்னபடிதான் நீ மக்கள் மத்தியில தீர்ப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி ஃபஹக்கும் பைனஹும் பிமா அன்சலல்லாஹ், நபியே நீங்கள் மக்கள் மத்தியில தீர்ப்பளிப்பதாக இருந்தால் பிமா அன்சலல்லாஹ், அல்லாஹ் எதை இறக்கி இருக்கிறானோ, அருளி இருக்கிறானோ அதன்படிதான் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். இதன் ரசூலுல்லாஹ் கட்டளை, வகையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி கட்டளை எடுக்கிறான். அதே மாதிரி அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்க மார்க்கத்தை இன்று நான் பூர்த்தியாக்கி விட்டேன். அல்ல என்ன சொல்றான்? நேர்வழி காட்டுற பொறுப்பையும் தந்து அதுல எது மிச்சம் மிச்சம் வச்சிருந்தான்னு வைங்க, நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு பாக்கலாம். அல்ல என்ன செய்யறான் கேட்டா, அந்த தூதரை அனுப்பி நேர்வழியும் காட்டி 100க்கு 100 காட்டி அனுப்பிட்டான். 100க்கு 99 காட்டி 1% மிச்சம் வைக்கல. அல்யோம இன்றைய தினம், இன்றைய தினம் இன்னைக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜில இருந்தார்களே, அன்னைக்கு இறங்கின வசனம், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன். அப்ப நான் அல்லாஹ்வாய நான் பூர்த்தியாக்கி விட்ட பிறகு அப்புறம் ஏதாவது குறை இருக்குமா? நான் பூர்த்தியாக்கின பிறகு உண்டாக்கப்பட்டவை எல்லாம் மார்க்கம் ஆகுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எது இருந்துச்சோ அது மட்டும்தான் மார்க்கம். அதுக்கு பிந்தி உண்டாக்குனதெல்லாம் நீ உண்டாக்குனது, வகையில் உண்டாக்குனது கிடையாது.
என்பதை அந்த வசனத்தில் நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹி சொல்ல சொல்றான், நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அத்தபியமா யூஹா இளைய ரப்பி, என் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை தான் நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் செய்யவே இல்லை, இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வஹியின் அடிப்படையில் தான் நடக்க வேண்டும். அதே மாதிரி இன்ஹோ இல்லா வஹி யூஹா, முகம்மது பேசுகிறது எல்லாமே வஹி தான், மார்க்கம். மார்க்கம் இல்லாம உலக விஷயம் பேசுகிற பின்னாடி நான் வளர்க்கிறாத, மார்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் காட்டினார்களோ அது எல்லாமே அல்லாஹ் வஹி, என்னிடமிருந்து வந்தது, அவரா சொல்லவே இல்லை. அவர் எதை கையை தூக்க சொன்னாரா, மடக்க சொன்னாரா, நீட்ட சொன்னார்னா அவர் சொல்லல, நான் சொன்னது. என் அறிவிப்பு இல்லாமல் அவர் உண்மை சொல்லவில்லைங்கிற அல்லாஹ், ஒமா எண்டு கோணில் ஹவா, அவர் மனோ இச்சைப்படி பேசுவது கிடையாது. இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு எதுவும் அவர் பேச கிடையாது என்று அல்லாஹ் திருமறையில நற்சான்று கொடுக்கிறான். இதையெல்லாம் பார்க்கிறோம். அதுபோக அல்லாஹ் என்ன செய்யறான் மட்டும் கேட்கிறான், நம்ம இஷ்டத்துக்கு வஹியை விட்டுட்டு அதான மேட்டில் இருக்கிறது, மார்க்கத்தை வந்து நம்ம அல்லாஹுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி எல்லாம் போறோம். குல் நபியை நீங்கள் கேளுங்கள் மக்கள்கிட்ட, அத்து அல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்க மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களா, அல்லாஹ் கேட்கறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யின்னு சொல்றான், நீங்க வேற ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இதான் மார்க்கம்ங்கிறீங்க, அப்ப இங்க என்ன வருது, அல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்றை நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வருதா இல்லையா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தில் தர்கா கட்டக்கூடாது, இறந்து போன சமாதி பூசக்கூடாது, கட்டக்கூடாதுன்னு இருக்கிறது. இப்ப நீங்க கட்டுறீங்க, பூசுறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு தெரியாது, நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு அர்த்தம். அல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தில், அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தில் அது இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு தர்காவை கட்டிக்கொண்டு அது வந்து மார்க்கத்தில் உள்ளது என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் ஆகுது? அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கிற அர்த்தம் ஆகுது. அல்லாஹ் கேட்கிறான், அத்து அல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா அப்படின்னு ஒரு வசனத்தில் கேட்கிறான். அதே மாதிரி வந்து ஹர்ரமூமா ரஜகஹுமுல்லா இஃப்திரான் அலல்லா, அல்லாஹ் மேல இட்டு கட்டி அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்களித்த வழங்கியதெல்லாம் அவங்களா ஹராமாக்கிக்கிறாங்க. சில விஷயங்கள் நம்மளும் ஹராமாக்கி போடுவாங்க. என்ன முஹர்ரம் மாசம் பத்து நாளைக்கு கருதாப்படாத, நம்மளும் முஹர்ரம் மாசம் பத்து நாள் வச்சிருந்தீங்க, பத்து நாளைக்கு என்ன செய்யக்கூடாதான், ஹுசைன் கொல்லப்பட்டார் இல்லையா, அதனால வந்து நம்ம கறிமீன்லாம் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் என்ன கேட்கறான், ஏண்டா நான் வந்து என்னுடைய அடியார்களுக்கு ஹலாலா ரிசுக்கா கொடுத்த நீ ஹராமாக்குவியா என்று குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக்கி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துக்கு பிறகு நீங்கள் ஹராமாக்கினால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி அல்லாஹ் திருமறையில் கேட்கிறான், குல் நபியில் நீங்கள் கேளுங்கள், மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜஹு அஹ்ரஜல் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிற அந்த ஜீனத்தை அலங்காரத்தை ஹராமாக்கியவன் யார்? ஒ தைபாத்தி, தூய்மையான உணவுகளை நான் ஹலாலாக்கி இருக்கும் பொழுது ஹராமாக்குனவன் யார்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், கடல்ல உள்ள எல்லாம் ஹலாலுங்கிறான் உங்களுக்கு. அஜத் என்ன சொல்றாரு, நண்டு சாப்பிடாது, இறால் சாப்பிடாதேங்கிறாரு, அது கடல்ல உள்ளதுதான். அப்ப அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக்கி இருக்கும் பொழுது அதை ஹராமாக்குறவன் யார்? நீ யாரா ஹராமாக்குறது? அல்லாஹ் அவ்வளவு கோபப்படுறான். இந்த வகையில விளையாடும் பொழுது கடுமையான ஒரு வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தி மக்களை எச்சரிக்கிறான். நான் தான் முடிவெடுக்கணும், இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் தான், அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஐயன் நான் தான், இது ஏன் மார்க்கம்? அப்ப ஏன் மார்க்கத்தில் முடிவெடுக்க நீ யாரு என்ற அடிப்படையில் அல்லாஹ் வந்து கேட்கிறான். உலா தகூருல் இமா தசிபு அல்சினத்துக்கும், உங்கள் நாவுகளால் வர்ணித்து பேசிவிடாதீர்கள். எப்படி ஹாதா ஹலாலுன் ஹாதா ஹராமுன், இது ஹலாலு இது ஹராமுன்னு சொல்லிவிடாதீங்க. நான் சொன்னான்னு பாருங்க, ஒரு ஹலால் ஹராமுன்னு சொல்றதா இருந்தா உங்க வாயில வந்ததெல்லாம் விட்டு அடிச்சு விட்டுறாதீங்க. ஹாதா ஹலாலுன்னு ஹாதா ஹராம், இது ஹலாலு இதெல்லாம் ஹராமு சொல்லிவிடாதே. சொன்னீங்கன்னா நீ தப்தூர் அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் மேல பொய்யாக இட்டுக்கட்டி இப்படி சொல்லிவிடாது. அப்படி சொன்னால் லாய் புலி ஹூன், இப்படி இட்டுக்கட்டியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் வஹியின்படி தான் செய்யணும். ஒரு எச்சரிக்கையை பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பிட்டான்ல, அல்லாஹ்வுடைய நேசர் தானே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான பெரிய அந்தஸ்து மகாமன் மஹமூதாவுல எழுப்பக்கூடிய தரஜாவை ரசூல் ஸல்லல்லாஹு கொடுக்க இருக்கிறான் தானே. அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி எல்லாம் எச்சரிக்கிற என்ன கேட்கிறான்னு கேட்டா, அலைனா பாலல்லாவில் ரசூலான அனுப்பிட்டேன்,
நான் சொல்லாத சிலதை இவர் இட்டுக்கட்டி சேர்த்து சொல்லிவிட்டாரே. ஆனால் ரசூல்லா பத்தி எல்லாம் சொல்றான், நான் என்னுடைய தூதர்னு நம்பி அனுப்பியிருக்கிறேன், ரசூல்லா அப்படி செய்ய மாட்டாங்க, நமக்கு எச்சரிக்கை இருக்காண்டி, நம்ம இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க இல்ல, அதெல்லாம் கேட்கறோம்ல, எவன் சொன்னாலும் மார்க்கம் தலையாட்டுறோம்ல, அது வரக்கூடாதுங்கிறது தான் அங்கே அடிக்க ரசூல்லாவுக்கு எச்சரிக்கிற மாதிரி நமக்கு தான் எச்சரிக்கிறான். ரசூல்லாவை இட்டுக்கட்டுவாங்க, இட்டுக்கட்டக்கூடிய ஒரு ஆளை எல்லாம் தேர்ந்தெடுப்பான், அவன் நல்லா செலக்ட் பண்ணி கரெக்டான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான். ஆனால் என்ன வார்த்தை சொல்றான்னு கேட்டா, கவ்வள அலைனா பாலலகாவில் சில சொற்களை இவர் இட்டுக்கட்டி இருப்பாரையானால் லஹதுனா மின்ஹு பில் யமீன், வலது கரத்தால், வலது கரத்தால்னா கடுமையாக அர்த்தம், வலது கரத்தால் அவரை பிடிப்பேன், இறுக்கமா பிடிச்சிருவேன், யாரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, சும்மல கதானா மின்ஹு வத்தீன், அப்புறம் நாடி நரம்ப தரிச்சிருவேன், அதை விட்டு உங்களுக்கு எவனுக்கு தடுக்க முடியாதுங்க. நல்லா ரசூல்லா அவனை அனுப்பியிருக்கும் பொழுது அவர் வகி இல்லாம இஷ்டத்துக்கு என்ன சொல்லி இருந்தாரே ஆனால் பலமாக பிடிப்பேன், நரம்ப தரிப்பேன், எவன என்று பேச இயலாத நல்லா. இது எவ்வளவு கடும் வார்த்தை, அவன் அனுப்பின ஒரு தூதரை அனுப்பிட்டு, நம்பிக்கைக்குரிய தூதரை அனுப்பிவிட்டு அவர் இதெல்லாம் செய்ய மாட்டார் என்கிற ஒரு நிலையில் இதை சொல்றான்னு கேட்டா நம்ம என்ன விளங்கணும், ஆஹா, மார்க்கத்தின் பெயரால உன்னை இட்டு கட்டுறதுங்கிறது, அல்லாவின் பெயரால் ஒன்னை இட்டுக் கட்டுறது என்பது, ரசூலின் பெயரால் ஒன்றை இட்டுக் கட்டுவது என்பது கடுமையான இறுக்கமான பிடி, அல்லாவுடைய பிடிக்கு ஆளாக்கிவிடும். ரசூலுல்லாஹ் செஞ்சா கூட அல்லாஹ் விடமாட்டான் என்று சொன்னால் நம்மளை விட்டுருவானா? அதனால பஞ்சாயத்துக்கு நடக்குது எல்லாமே, என்ன நடக்குது, என்ன ஏண்டா திருந்த மாட்டீங்க என்று கேட்டாயே தான் சொல்றாங்க, இப்படித்தாங்க காலங்காலமா நடக்குதுங்கிறாங்க, காலங்காலமா நடக்கிறதா இவனுக்கு மார்க்கமா ஆகுறது, இப்படித்தான் எங்க முப்பாட்டினா சொன்னாங்க, பெரியார் சொன்னாங்க, அந்த மூலான அந்த ஷேக்குமார் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அந்த அவுளி அவனை எங்க ஊருக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க, அவங்க காலத்துல இப்படி நடந்துச்சுன்னா சொல்றான். இதுல என்ன காரணம், இந்த பவர் வந்து மத்தவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறான், அதான் அடிப்படையான காரணம். இன்னொன்னு நீங்க விளங்கிக்கிறன்னு, பொதுவா மனிதனே எடுத்துக்கொண்டால் கூட அவனுக்கு எது பிடிக்காது, ரொம்ப பிடிக்காத விஷயம் என்ன, ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு ஒரு பவர் வச்சிருக்கான், அந்த இடத்தை அடுத்தால் கொடுக்கவே மாட்டாங்க, அவனுடைய இடத்தை வந்து அடுத்தால் எடுத்துக்கொண்டுவானே ஆனால் அவனால் ஜீரணிக்கவே முடியாது. ஒரு கணவன் மனைவின்னு வச்சுக்கிறோமே, கணவனுக்கு மனைவிட்ட ஒரு பவர் இருக்கு, மனைவிக்கு கணவன் ஒரு பவர் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இப்ப என்ன செய்யறான், அந்த புருஷங்காரன் பக்கத்து வீட்டு பொம்பளை சிரிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான், அப்ப அந்த மனைவி அதை பார்த்துட்டான், அவ என்ன செய்வா, இது நம்ம லிமிட்டுக்கு எந்தால் வர்றாரு, நமக்கு நம்மள்டையில் ஒரு பேசணும், அங்கேயும் போய் பேசுறாரு, கோபப்படுறாங்களா இல்லையா, அவங்களுக்குன்னு உள்ள ஒரு பவர் அதிகாரத்தை வந்து அடுத்தவர்கிட்ட கொடுக்கும்போது கோபம் வருகிறது. அல்ல, ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றான், வந்து இன்னைக்கு வந்து கறி குழம்பு வைக்கிறான், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அட ஏன் வீட்டுல கறி குழம்பு வைக்க சொல்லி, நீ யாரும் கேட்பீங்களா இல்லையா, அவன் பெரிய பாரதமான ஒண்ணு செய்யல, வேற ஒண்ணு கேட்டுல, உங்க வீட்டுல ஒருத்தன் வர்றான், இன்னைக்கு கறி குழம்பு வைங்க கேக்குறான், நீங்க வீட்டுல இருந்தா செய்வீங்க, சின்ன விஷயமா இருக்கு இது, நீ சொல்ல, நீ யாருறா, ஏன் வீடு என்ன குழம்பு வைக்க எனக்கு தெரியும், அதை சொல்ல, நீ யாரு கேப்பீங்களா இல்லையா. அப்ப ஒவ்வொரு மனு பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்காரு, முதல்வர் இருக்காரு, அந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துல வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கிறான், நீங்க பையனுக்கு சீட்டு கேட்க போறீங்க, வாட்ச்மேன் இருக்கிட்டு உனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அந்த முதல்வர் பாத்துருந்தாரு வச்சிருப்பாரு வேலைக்கு, அட இதை சேரு, நான் ஜென்மம் நீ ஜென்மா, ஒரு ஜோக்கு கூட சொல்லுவாங்க, ஒரு தமாசா சொன்னா கூட அதுல உண்மை இருக்கு, என்னது, ஒரு பிச்சை கேட்டு வருவான், கொண்டாடிக்காரு வெட்டி விட்டுருவான், விரட்டி விட்டோன்னா வெளியே போயிருவான, திருத்தி விரட்டி விட்டோன்னா புருஷங்காரப்பதான் வருவான், என்னடா பிச்சை கேட்டேன், என்ன சொன்னாங்க, இல்லன்னு சொல்லிட்டாங்க, இங்க வாடா வீட்டு கூட்டிட்டு போய், இவன் வந்தானா, ஆமா, பிச்சை கேட்டானா, கேட்டான், என்ன சொன்ன, தரமாட்டேன்னு சொன்ன, நீ எப்படி சொல்ல போய், அவர் திட்டுறான், எப்படி சொல்ல போச்சு, ஒருத்தன் கேட்டு வந்தா இல்லன்னு சொல்லிடுவியா, அப்படி திருத்தி போட்டு பிச்சைக்காரனை பார்த்து நான் சொல்றேன் போடா, இல்ல இல்ல நான் தான் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது, அதை சொல்றதுக்காக வேண்டி நான் தான் சொல்லுவேன், நீ யாரு சொல்றான், பொண்டாட்டிக்காரு இல்லன்னு சொன்னதுக்காக வேண்டி இவன் வந்து என்ன செய்யறான், இதை சொல்ல, நீ யாரு, பிச்சை கேட்டு வந்தா இல்லன்னு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு அவளை அன்ப அவனை கூட்டிட்டு வந்து இப்ப நான் சொல்றேன் உனக்கு பிச்சை இல்ல போ. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம் என்று கேட்டால், உலக விஷயத்துல நம்முடைய பவரை கொடுக்கவே மாட்டேங்கிறோம். ஒரு முதல்வர் அவருடைய இடத்த அடுத்தால் கொடுக்க மாட்டாரு, ஒரு வாத்தியார் அவரிடத்த மாணவர்கள் கொடுக்கவே மாட்டாரு, ஒரு வயசுல மூத்த ஆப்பனார் வந்து அவரிடத்து பிள்ளை கொடுக்கவே மாட்டாரு, ஒரு தாயாரா தன்னுடைய அந்தஸ்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் மட்டும் கொடுத்துருவானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் அந்தஸ்தை மட்டும் புரிஞ்சிருவீங்களா நீங்க, அப்ப அல்லாஹ் உட்கண்டு உள்ள பவர்ல போய் நீ கை வைக்கிறீங்களா, இப்ப இதை செய்ய செய்யாதென்று மார்க்கத்தின் பெயரால் கட்டளையில் இருக்க அதிகாரம் அவனுக்கு இருக்கா, எனக்கு இருக்கா, எவனுக்கு இருக்கு, அப்ப அப்படியான ஒரு சாதாரண ஒரு விஷயம் இது.
இந்த மதுகபு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அது பின்னாடி வருது மதுகபுல என்ன எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பேசிக்கு கரெக்டா போடணுங்கிறக்காக தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை பறித்து கொடுக்கக்கூடிய நிலையும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பறித்து கொடுக்கக்கூடிய நிலையும் இந்த வகையை விட்டு விலகினால் ஏற்பட்டுவிடும். எதை பார்த்தாலும் என்ன செய்யணும், அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களா, அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்களா, இதுலயே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர் தானே, வகி வந்துகிட்டே தான் இருக்கும், வகையின் பிரகாரம் கரெக்டா வழி நடத்தி கொண்டு இருப்பார்கள். சில நேரங்களில் என்ன செய்வாண்ட, அல்லாஹ் வந்து அவங்கள வந்து இயல்பாக செயல்பட விட்டு அதுல தவறுகள் நிகழ்வதை பார்த்து இப்படி செய்யாதுன்னு திருத்துவான். அல்லாஹ் நினைச்சால செய்யாம கூட ஆக்கியிருக்கலாம், அல்லாஹ் நினைத்திருந்தானே ஆனால் அந்த நிகழ்வை தடுத்து கூட இருந்திருக்கலாம். அல்லாஹ் எதுக்கு அதை செய்து காட்டுறான் நமக்குன்னு கேட்டா, ஓ நபிகள் நாயகத்துக்கே இந்த மார்க்கத்துல அதிகாரம் இல்லைன்னா நமக்கு இருக்குமா, அதுக்குதான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, சில தனவந்தர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய காலத்துல தனவந்தர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த வர்றாங்க. பிரமுகர்கள் அஷ்ராபு குரைஷ், குரைஷ்ல குரைஷ் குலத்தைச் சேர்ந்த முக்கியமான ஆளுக்கு வந்து ரசூலுல்லாஹ் வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, அவங்க நாங்க உயர்ந்தவர்கள் நீங்க தாழ்ந்தவர்கள்ங்கிற பஞ்சாயத்தை அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க நினைக்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்க்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றான்னு நினைக்கல, ஏன் போய் சொல்லி பார்த்ததே இல்லை. அவன் என்ன பாக்குறான்னு கேட்டா, இந்த மனுஷன் வந்து இந்த பஞ்சை பராரிகளையும் கீழ்ச்சாதி மக்களையும் நம்மளையும் சமமாக்கி விட்டாரு. இந்த முகமதுங்கிற மனுஷன் வந்து அந்த பஞ்சபராரியை நம்மளையும் சமமாக்கிட்டாரு என்று உயர் ஜாதிக்காரர்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. இஸ்லாத்தை அதுக்கு தான் வெறுத்தாங்க. அவருடைய கொள்கை கோட்பாடுலையோ நடத்தையிலையோ வேற எதுலையும் அவங்களுக்கு கோபம் கிடையாது. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இதையே இந்த பஞ்சாயத்தை கொண்டே வைக்கிறாங்க. அப்ப அல்ல என்ன ரசூல்லா என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கண் தெரியாத ஒருத்தர் வர்றாரு. அவர் ஆதி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர், அப்துல்லாஹ் என்று அவருடைய பெயர். அப்துல்லாங்கிற கண்ணு தெரியாதவர் வரும்பொழுது கண்ணு தெரியாதவங்களுக்கு காது நல்லா கேட்கும், அதனால மாற்றுத்திறன். மாற்றுத்திறன் என்ன அர்த்தம், ஒரு திறன் கம்மியா இருந்தா இன்னொரு திறன் ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டு கை உள்ளவனுக்கு ஒரு கை போச்சுன்னு வைங்களேன், அந்த ஒரு கையில ரெண்டு கை வேலையும் செய்வான். அப்ப மாற்றுத்திறன் அவனுக்கு கிடைச்சிடும். கண்ணு இல்லன்னு வைங்களேன், கண்ணு இல்லாட்டி என்ன செய்யணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மத்த காது மத்த எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான சின்ன ஒரு அசை கூட அவனுக்கு தெரியும். நம்ம கண்ணு இருக்கிறனால திமிரா போயிட்டு இருப்போம், கண்ணு இல்லாத சின்ன எறும்பு உள்ள ஒரு சத்தத்தை கூட கவனிச்சிட்டு போவான். ஏன் மாட்டிக்கிறக்கூடாது, தப்பிச்சுக்கணும் அதுக்காக வேண்டி. அப்ப இந்த மாதிரி ஒரு கண்ணு தெரியாதவர் வந்து வர்றாரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கிறாங்க. குரலை கேட்டுட்டு இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க என்று அஸ்ஸலாமு அலைக்கு யார சொல்லலாம்னு சலாம் சொல்லிவிட்டார். யாரு, அந்த கண்ணு தெரியாதவர். அவர் அந்த சமூகத்தில் வந்து கீழ் சாதியா, கண்ணு வேற தெரியல பிளஸ் கீழ் சாதி வேற, கீழ் சாதி இஸ்லாத்துல இல்ல அந்த சமூகத்தில் கீழ் சாதிக்காரராக கருதப்படுறாரு. அப்ப வந்தவன இவங்களுக்கு சரியான கோபம், ரசூல்லாவுக்கு கோபம் வந்துருச்சு. அவங்களை வந்துட்டு போகுது, முக்கியமான அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், இந்த மனுஷன் எந்த நேரத்தில் வந்துகிட்டு அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்க. கோபப்பட்டாங்கன்னா சாதாரண கோபம் இல்ல, அந்த கோபத்தை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அபசபத வல்லா அஞ்சாகுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இந்த முகமது வந்து கடுகெடுத்து விட்டார். ஒரு குருடர் வர்றாருன்னு ரசூலுல்லாஹ் பத்தி நேரடியா பேசாம இவர் கடுகெடுத்து விட்டார்னு மூணாவது ஆட்ட பேசுற மாதிரி பேசுறான். நம்ம கோபம் இருந்து அப்படித்தானே செய்வோம், பிள்ளைகிட்ட பேசுவோம் கண்டிப்போங்க, சின்ன தப்பா இருந்தா ஏன்டா இப்படி செய்யறேன்னு கேட்போம், ஒரு நடுத்தரமான தப்பா இருந்தா கூட அப்படி கேட்டுருவோம், பெரிய தப்பு செஞ்சிட்டான்னு வைங்களேன் அப்ப என்ன செய்வோம், அவனை வச்சுக்கிட்டே பொண்டாட்ட பேசுவோம், உன் பையன் செஞ்சு பாத்தியா, அவனை வச்சுக்கிட்டே செய்வோம், பேசக்கூட விரும்பலை அவனோட, அவ்வளவு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி இவர் தூரம் இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்லி பொண்டாட்ட பேசுவோம் அவர் தான். அந்த மாதிரி ரசூல்லா பத்தி நேரடியாக நீ கடுகெடுத்தா என்று சொல்லாம ரசூல்லா பத்தி தனியா ஒதுக்கி வச்சுட்டு நம்மள்ட்ட பேசுற மாதிரி நல்லா பேசலாம், எப்படி இவர் கடுகெடுத்து விட்டார். அப்ப யார நோக்கி பேசுது, ரசூல்லா நோக்கி பேசல, உம்மத்தை நோக்கி எல்லாம் பேசலாம். இப்ப ரசூல்லா மொழியாகத்தான் அந்த செய்தி வருது, அபசவத்த வல்லா இந்த முகமது வந்து கடுகெடுத்து விட்டார், ஒத்த வல்ல அலட்சியப்படுத்தி விட்டார். அஞ்சாகுல்லாமா, ஒரு குருடர் வந்த பொழுது அவரை தேடி ஒரு குருடர் வந்த பொழுது கடுகெடுத்து விட்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தினான். கடுகெடுத்துட்டு அதுக்கு அப்புறம் கேட்கிறான், அம்மாம உமாயுதுரிக்கல் அல்லஹு எஸ்ஸக்கா, அவர் தூய்மையான பரிசுத்தமான ஒரு ஆள் என்பது உனக்கு எப்படி தெரியும், அவ் எஸ்ஸக்கர் தன்போக இருக்கிறா, அல்லது நீ அறிவுரை சொல்வாய், அந்த அறிவுரை அவருக்கு பயன்பெறலாம், எப்படி நீ விரட்டலாம், அம்மாமன் இஸ்தகனா,
யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறார், இதான் மேட்ரு. அலட்சியப்படுத்தக்கூடிய உயர் குலத்துக்காரன் பேசிட்டு இருக்கிறான், அவன் ரசூல்லாவுடைய மார்க்கத்தில் வளையிறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்கிறான். அவர் ரசூல்லாவை முழுசா கட்டுப்படுறவரா வர்றாரு, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யார் கட்டுப்பட்டு வர்றாரு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இவன் கட்டுப்படுறதுக்கு வராம மார்க்கத்தை கொஞ்சம் வளைச்சு விடுங்கன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கிறான். அது அல்லாஹ் கேட்கறான், அம்மா அம்மன் இஸ்தகனா, எவன் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ பாந்தலகுத்த சத்தா, அவனுக்கு போய் நீ வழிய சொல்கிறாய். அம்மா அழைக்க அல்லா எசக்கா, அவன் பரிசுத்தமாக ஆகாவிட்டால் உன் மீது ஒரு குற்றமும் இல்லை, போடான்ற நீ உன்னை அலட்சியப்படுத்துற அவனுக்கு போய் வழியை போய் சொல்லிட்டு இருக்கிற. அம்மாமன் ஜாக்க எசா, உன்னிடத்தில் ஓடோடி வருகிறாரே, ஒவ்வொ எக்ஸா, அல்லாவை பயந்தவராக ஓடோடி வருகிறாரே, அவரை நீ வந்து அலட்சியப்படுத்துறியே என்று அல்லாஹ் திரு நேரடியாக பாசிப்பு குற்றம் சுமத்துறான். அப்ப என்ன மேட்ரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, கோபப்பட்டவன கோபட்டு போவ, நீ ரசூல் தானே பாப்போ, அப்படி எல்லாம் விட மாட்டேங்கிறான். அது எப்படி, உயர்வு தாழ்வு இல்லைன்னு நான் படைச்சிருக்கிறேன், பிறப்பால் எவன் வசதி கிடையாது நான் படைச்சிருக்கிறேன், உயர் குளம் தாழ்ந்த குளம் இல்லைன்னு நான் படைச்சிருக்கிறேன், நீ வந்து உயர்ந்த குளத்துக்காரனுக்காக வேண்டி ஒரு தாழ்ந்த குளத்துக்காரன கடுகெடுத்தாய் என்று சொன்னால் அது எப்படி என் மார்க்கு தலையிடலாம், அதன் அர்த்தம் இருக்கு, எப்படி நீ இதை செய்யலாம், இவர் எப்படி நீ விரட்டலாம் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தா கூட அவங்க விரும்பிட்டாங்க என்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி எதையும் செஞ்சிட முடியாது என்று இதிலிருந்து நீங்க அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கருத்துப்பட சூரத்தில் கஹஃபுல கூட ஒரு வசனம் வரும், வஸ்பிர் நஃப்ஸக மாஅல்லதீன யதூன ரப்பஹும் பில் கதாத்தி வல்லஷி, காலையிலும் மாலையிலும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களோடு தான் இருக்கணும், யுரீதுன வஜ்ஹஹு, அவனுடைய திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாவை துதிக்கிறார்களே அவர்களுடன் இருக்க வேண்டும். வலா தாது ஐநாக்கு அன்ஹும், அவர்களை விட்டு உன் கண்களை திருப்பி விடாதே, துரியது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை விரும்பி உலகத்தினுடைய அந்தஸ்தை விரும்பி அவங்களை நீ விட்டு திரும்பி விடாதே. வலா துதிமன் அகவல்னா கல்பகன் திக்கிறினா, நம்முடைய நினைவு விட்டு யாருடைய உள்ளத்தில் சீர் வைத்து விட்டோமோ மரக்கடிக்க செய்து விட்டோமோ அவனுக்கு நீ கட்டுப்படாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஏழை மக்களுடன் இருக்கணுமே தவிர செல்வந்தர்கள் வந்து கேட்கும் பொழுது உயர் குலத்தவர்கள் கேட்கும் பொழுது அவங்களுக்கும் தனி முக்கியத்துவம் கொடுக்கணும் மனசுல வரும், வரக்கூடாது. அது ஏன் உனக்கு விருப்பமா இருந்தாலும் எனக்கு விருப்பம் கிடையாது, இது ஏன் மார்க்கும், ஏன் மார்க்கத்தை சொல்லத்தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன், நான் சொன்னபடிதான் நீ செய்யணும், அதன் அர்த்தம் எப்படி கடுமை அல்லாஹ் எடுக்கிறான். நபிகள் நாயகம் நம்ம நபி தானே, நம்ம கூட என்ன செய்வோம், பிள்ளைகள் ரொம்ப செல்லமான பிள்ளையா இருந்தா செஞ்சு தப்புன்னு தெரியும் செஞ்சுட்டு போறானேன்றோம், ஏன் புள்ள பாசம், அதனால எத்தனை தருதலை போறதான காரணம், பிள்ளைகள் தருதலையா போறது காரணம் என்னன்னு கேட்டா தவறுனு தெரிஞ்சா கண்டிக்கணும், செய்யக்கூட அறிவுரையாக சொல்லணும், நம்ம பிள்ளை அடுத்தவன் செஞ்சா தப்பு, நம்ம பிள்ளை செஞ்சா தப்பு இல்லைன்னு ஒரு கான்செப்ட்ல என்ன செய்யறோம், நம்ம பிள்ளைய ஊக்குவிக்கிறோம். அப்ப பாசம்னு வரும்பொழுது நேசம்னு வரும்பொழுது அவங்க செய்யறதை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், பெருசா எடுத்துக்கொள்ளவே மாட்டோம், நம்மளே போடாண்டு கூப்பிட்டு கை குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது பேசினா பாத்தியா சிரிப்போம். அப்ப அதெல்லாம் நம்முடைய பாசம் வந்து இதெல்லாம் மறக்கடிக்க செய்கிறது, அல்லாட அந்த விளையாட்டுல கிடையாது, அல்லாட அடிமை ஏற்றமான அவ்வளவுதான், பாசமா நீ யாரா இருந்தா என்ன, நீ தூதரா இருந்தா அதுக்கு மேல இருந்தா என்ன, நான் சொன்ன செய்யணும் அவ்வளவுதான், அடிமை அப்துதான், கலிமாவோ எப்படிதான், அஸ்ரத் அன்ன முகம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை அப்புறம் தூதர். அப்ப அல்லாஹ்வுடைய அடிமை அடிமையாகத்தான் இருக்கணுமே தவிர உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருந்து அதையெல்லாம் செய்யறதுக்கு உங்களை நான் அனுப்பல. அப்ப எதுல வழி நடத்திருக்காங்கன்னு விளங்குதா, மன இச்சை எப்படி வழி நடத்தணும்னு விளங்குதா, அப்படி ஒன்னு ரெண்டு செஞ்சா கூட அல்லாஹ் சுட்டிக்காட்டி இது பிழை என்று காட்டி தந்துறானா இல்லையா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட இந்த ஒரு பவரை அல்லாஹ் கொடுக்க மறுக்கிறான். அதே மாதிரி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, அதுல முக்கியமான முனாஃபிக்குடைய தலைவன் ஒருத்தன் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல்னு ஒருத்தர் தான், அவன் என்ன செஞ்சான், இறந்துட்டான். இறந்த உடனே அதுல போய் அவருக்கு ஜனாசா துளைக்கு முனாஃபிக்குன்னா முஸ்லீம்னு காட்டிக்கிறவன், முனாஃபிக் என்று சொன்னால் தன்னை முஸ்லீம் அல்லன்னு டிக்ளேர் பண்ணவன் கிடையாது, நான் உங்களை சேர்ந்தால்தான் உங்களை தொழுவான் நோன்பு வைப்பான் முடிஞ்சா ஹஜ் ஜிஹாது கூட என்ன செய்வான் போர்க்களத்து கூட போவான் எல்லா சமூகத்தில் கலந்திருப்பான், ஆனால் அவன் போய் நடிப்பான் ஒரு உலக ஆதாயத்துக்காக முஸ்லீம் நடித்துக் கொண்டு வெளியில வந்து ரெண்டாம் வேலை பார்க்கறது, இவன் தான் முனாஃபிக்குங்கிறவன். அந்த மாதிரி குரூப்ல முக்கியமான பங்கு வகிச்ச ஆளு இந்த ஆளு,
இவன் இறந்த உடனே இவன் நம்ம பள்ளியாசல் வர்றவன் தானே, இவன் நம்மளோட ஒரு ஆளாத்தானே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில், ஒரு மகன் முஸ்லீமா இருந்தாருங்கிற அடிப்படையில் கேட்டுக் கொண்டதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழு வச்சுட்டாங்க. யாருக்கு? அந்த முனாஃபிக்கிட்டு போய் தொழு வச்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா, ரசூல்லா செஞ்சிட்டாங்க தொழுவை விட்டுறான், தொழு வைக்கிறத விட்டுட்டு எதுக்காக விடுறான்? அந்த பிழையை நடக்க விட்டு கண்டித்தால் தான் நாளைக்கு நமக்கு கூடுதல் படிப்பணியா இருக்காது. ரசூல்லா செஞ்சது அல்லாஹ் கண்டிச்சுட்டான் தெரியும், நடக்காம கான்செப்ட் விளங்காது, நடக்காம தடுத்துறான் ஜனாசாக்கு போகாம போகாம தடுத்திருந்தாரே, ஆனால் இப்படித்தான் வகி எடுத்துக்கொள்ளணும் ஆழமா பதியாது. அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான், போ தொழு விட்டுறான், ஜனாச தொழுதுறாங்களா, உடனே ஆயத்து வருது, ஒலா துசல்லி அலா அகதி மின்ஹும் மாத்தாபதா, அவங்கள எவன் செத்தாலும், முனாஃபிக்குன்னு இருக்கிறான் ரெட்ட வேஷம் போடுறான், எவன் இறந்தாலும் அவனுக்கு நீ தொழுகை நடத்தக்கூடாது, ஒலா தக்கும் அலா கபருகி, அவன் கபூர்ல கூட நிக்காது. ஏன் நிக்காது? இன்னும் கபுரு பில்லாஹி ரசூலிஹி, அல்லாஹ்வே ரசூலை மறுத்திருக்கிறார்கள், அல்லாஹ்வே ரசூலை மறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி போய் நீ வந்து ஜனாசா தொழுகலாம்? இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது, இந்த முனாஃபிக்கு மேட்டர் எல்லாம் நமக்கு எல்லாம் கண்டுபிடிக்க இயலாது. ஏன்? உள்ளத்துல ஒருத்தன் வச்சிருப்பான், வெளியில ஒண்ணு வச்சிருப்பான், நம்ம கண்டுபிடிக்க இயலுமா? முஸ்லீம் சொல்லிக்கொண்டே எத்தனை முஸ்லீம் அல்லாத நடிச்சுக்கிட்டு இருக்கலாம், நம்மளால கண்டுபிடிக்க இயலாது. அதனால நம்ம முஸ்லீம்டே வெளிப்படையா வச்சு முடிவு எடுத்து விடலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா, அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி முனாஃபிக்குகளை பற்றி அறிவித்து கொடுத்திருந்தான். இதனால இது பிரச்சனை வருதுன்னு கேட்டா, இவன் எல்லாம் முனாஃபிக்கு, நம்ம காலத்துல ஒரு முனாஃபிக்கு அல்லாட்ட முனாஃபிக்கா இருந்து வெளியில நல்லவனா காய்ச்சிருந்தா நமக்கு பார்க்க முடியாது, நம்ம தொழுது வந்துடலாம், தெரியாது, மறுமையெல்லாம் தெரிய வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இல்லாட்டி அவர்களை அழித்து விடுவார்கள், மார்க்கத்தை அழித்து விடுவார்கள், அவங்க நாட்டு சக்கரவர்த்தியா இருக்காங்க, ரிசாலத்தை அழிச்சிட்டா அப்புறம் தீனே இல்லாம போயிரும் என்பதற்காக வேண்டி முனாஃபிக்குகளுடைய விவரங்களை அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுத்திருந்தான். அந்த அறிவித்த அடிப்படையில இவன் ரெட்ட வேசக்காரன் ரசூல்லாவுக்கு சொல்லப்பட்டு விட்டது. இப்ப போகலாமா? இவன் நம் ஆள் கிடையாது, இவன் இஸ்லாத்துல ஏத்துக்கிறல, ஏத்துக்கிறத நடிக்கிறான் என்று அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கும் பொழுது அந்த அவருக்கு போய் தொழுவிச்சது வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்ப நீ என்ன உலகத்துக்கு வேண்டிய கூட்டத்தொழுக்க கூட்டமா போறது பாக்குறியா, மக்கள் விருப்பப்பட்டு நடக்க பாக்குறியா என்ற அடிப்படையில அந்த ஒரு செயலை கண்டிக்கிறத பாக்குறோம். இதெல்லாம் குரான், நான் சொன்னதெல்லாம் குரானுடைய வசனங்களில் சொன்னதெல்லாம். அப்ப திருக்குறளே அல்லாஹ் வந்து அந்த உபய அந்த முனாஃபிக்குடைய தலைவனுக்கு வந்து ஜனாசா தொழுகை நடத்தியதை வன்மையாக கண்டிக்கிறான் என்று சொன்னால் அது என்ன பெரிய பாரதூரமான வேலையை கொலையா செஞ்சு விட்டாங்க கண்டிக்கிறதுக்கு? நம்ம கேட்போம், என்ன கொலை செஞ்சுட்டாங்களா, கொள்ளையடிச்சுட்டாங்களா, ஒரு தொழுதா நடத்திட்டு போனாங்க, ஒரு துவாதன போய் சொல்றாங்க. அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கிறான் தகப்பன், அண்ணன் சிறுக்கு வைக்கிறான், சிறுக்கு வச்சா அவனுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூட நல்லா தடுத்துட்டான், நம்ம போய் தொழுவ மாட்டோம்ன்றவங்க உடனே வந்துடுறாங்க. எப்படி நீ வந்து அண்ணனுக்கு தொழுவல, எப்படி வாப்பாக்கு தொழுவ, வாப்பாக்கு தொழுவ எல்லாம் மனுஷனான்னு கேட்கறாங்க. அடே வாப்பாக்கு தொழுவணுமா இல்லையான்னு படைச்ச ரப்ப வேணாங்கிறானா? படைச்ச ரப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெட்ட வேஷம் போடுறவனுக்கு போய் தொழுவாதுங்கிறானே, தொழுதை விட்டு கண்டிக்கிறானே, என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ் வஹிக்காக வேண்டி நம்ம புறக்கணிச்சா இவர்கள் உறவை புறக்கணிக்கிறார்கள். எதுக்கு புறக்கணிக்கிறோம்? இப்படிலாம் புறக்கணிச்சா அந்த தகப்பனு நாளைக்கு மிஞ்சி இருக்கிற தகப்பன் மாறுவோம் தௌஹீதுக்கு வருவாங்க, அவனும் சொர்க்கவாசி ஆகுவான், ஆஹா நம்ம புள்ள ஜனாஸ் சொல்ல மாட்டான் அப்படிங்கறதுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கான புறக்கணிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு பாடத்தை பெறுவதற்கு அல்லாஹ் கண்டிச்சு அதிகாரத்தை புடிங்கிறான். நான் சொன்னதா நீ செய்யணும், ஓய்ஸு செய்யக்கூடாது, இது அதுலயும் வழங்குறது. அதே மாதிரி இதுல கடுமையான விஷயம், உஹது போர் நடந்து உங்களுக்கு தெரியும், உஹது போர்ல கடுமையான பாதிப்பு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. ஏற்பட்டதுல அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுப்பட்டார்கள், பற்கள்லாம் நொறுங்கி தாடையெல்லாம் நொறுங்கிற அளவுக்கு நினைஞ்சாங்க. அந்த இரும்பு சங்கிலி போட்டிருப்பான் கவசம், அது உடைச்சுக்கிட்டு போய் உள்ள போய் தாடையில வெட்டிருச்சு, அவ்வளவு பெரிய பாதிப்பு, ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. கொட்டினவுன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து மூர்ச்சை ஆகுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப ரசூல்லா மயங்கி உழுதுற நிலைக்கு வந்த உடனே வெளி தாங்க முடியாம கைப்பைய புலிய கவுமுன், எப்படி இந்த ஒரு கூட்டம் ஜெயிக்க முடியும், நபியுடைய முகத்துல ரத்த சாயம் பூசிட்டாங்க, அவங்கள அடிச்சு வேதனைப்படுத்தணும்னு போர்க்களத்துல வெட்டுப்பட்ட உடனே அவங்க என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ எப்படி ஜெயிப்ப, என்னை அடிச்சுட்டு ஜெயிப்பியா அப்படின்ட்டாங்க. அதான் அர்த்தம், என்னுடைய முகத்தில் ரத்த சாயத்தை நீ பூசிவிட்டு நீ ஜெயிப்பியா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க. இது ஒரு கோபத்துல வேதனை தாழாம நீங்களும் நாங்க கூட சொல்லிடக்கூடிய ஒரு வார்த்தை தான், நம்மளை அடிச்சுடா பாப்பனி உருப்படியா பாப்பனு சொல்லணும்ல, இது மாதிரியான ஒரு வார்த்தை தான் இது.
ஆனால் ரசூல் இதை சொன்னால் என்ன ஆயிரும்? நீ சொன்ன நான் சொன்னாலே தப்பது. அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்து கொண்டு சொன்னால் அப்ப இவரை அடிச்சா அவர் தோத்துருவாரு, இவர் தான் ஜெயிப்பாரு, அந்த மாதிரி அந்த முடிவு இவர் இருப்பாரா அப்படின்னு வருது. அதுக்குதான் உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, லைசல கமினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை. உன்னை அடிச்சான்னு சொன்னா யாரெல்லாம் அடிச்சவனை தண்டின்னு என்கிட்ட கேள்வி கேட்கலாம், எனக்கு வெற்றியை கொடுன்னு பிரார்த்தனை செய்யலாம், தீர்ப்பளிக்க முடியுமா? இவன் எப்படி ஜெயிப்பான் பாக்குற? அப்ப உங்களை அடிச்சா ஜெயிக்க மாட்டானா? நான் நினைத்தால் உங்களை அடித்தவர்களுக்கு வெற்றியை கொடுப்பேன். உலகத்தில் மறுமையில்தான் புல் வெற்றி, நல்லவனுக்கு மட்டும் வெற்றி. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டவனுக்கு வெற்றி வரும், நல்லவனுக்கு வெற்றி வரும். எத்தனை நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவன் ஜெயிச்சுதான் அர்த்தம். உலகத்தில் எதுவும் நடக்கும், முடிவு நான் எடுப்பேன், உங்களை அடிச்சவன ஜெயிப்பியான்னு கேட்கறதா? அப்ப இது ஒரு சின்ன ஒரு மேட்டரா நமக்கு தெரியுதுங்க. நமக்கு என்ன தெரியுது? என்னங்க இது அடி தாங்க முடியாம, வேதனை தாங்க முடியாம எப்படா உறுப்பு கேட்க மாட்டோமா அப்படி நமக்கு தெரியுது. அவன்ட்டு அந்த காம்பிரமைஸே கிடையாது, அல்லாட்ட என்ன கிடையாது, நம்ம லிமிட்டுக்குள்ள ஒரு நூல் தாண்டிடக்கூடாது. என்னுடைய லிமிட்னு வச்சிருக்க பாருங்க, அதுல ரசூலா இருந்தாலும் சரி ஒரு நூல் அளவு கொஞ்சம் மேலே ஏற தட்டி விட்டுருவான், ஏ இறங்க லிமிட் இது இல்லைன்றான். அதாங்க நடக்கிறது. அப்ப ரசூலாவுடைய பல்ல உடைச்சிருக்கிறாங்க, வேதனை தாங்க முடியாம இவங்க ஜெயிக்க போறது இல்ல அப்படின்னு சொன்னார்கள். அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பதிலடி என்ன? முகமதே, அதிகாரத்தில் உமக்கு பங்கு கிடையாது, நான் சொன்னதை சொல்லணும். நீ ரசூலா உனைய தூதரா, நான் தூதரா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறேன், சொன்னதை மட்டும் சொல்றதுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன், உங்க இஷ்டப்பட்டதெல்லாம் சொல்வதற்கு நான் அனுப்பல. அதன் அர்த்தம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், ரசூலாவுக்கு இப்படின்னா எப்படி நம்ம ஜர்து மோலானா இமாமு ஷேக்னு சொல்லி எப்படி எப்படி கேட்கிறோம்? யோசிச்சு பாருங்க, அவங்க சொன்னதெல்லாம் மார்க்குன்னு கேட்கிறோம், எப்படி எப்படி இது ஏத்துக்கொள்ளுது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லிவிட்டோம், முகமது அல்லாவுடைய தூதர்னு சொல்லிட்டோம், வஹியின் மூலமா தான் வழிகாட்ட முடியும், அவர் இஷ்டத்துக்கு வழிகாட்ட முடியாதுன்னு நம்பிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம் என்று கேட்டால், எவ்வளவு வேண்டுமானோ அந்த இடத்துல உட்கார்ந்துக்கோம். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்க தயாராது, என்ன அர்த்தம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ரசூல் சொல்லாங்கன்னா, போர்க்களத்தில் கைதிகளை பிடிக்கிறாங்கல்ல, கைதிகளை பிடிச்ச உடனே சில ரெண்டு விஷயம் இருக்கிறது. போர்க்களத்தில் கைதியா பிடிக்கும் பொழுது எதிரிகளுடைய கொட்டம் முழுமையாக அடங்கி விடுமையானால் அம்ப எதிரிகள் நெஞ்சலாம் போங்கடான்னு விட்டுறலாம், கைதிகளை பிடிச்சு நிரட்டி விட்டுறலாம். எதிரிகளுடைய போர்ல தோத்துட்டான், பிடிபட்டிருக்கிறான், விட்டோம்னு சொன்னா திரும்பவும் படையெடுத்துல வந்து நம்ம தாக்குவான், உன்ன அங்க கதி கிளங்கி போகல, உன்ன முழு அளவுக்கு பலவீனம் அடையல அப்படிங்கிற அளவுல எதிரி நாடு இருந்தால் அப்ப அந்த கைதிகளை வந்து போர்ல கொள்ற மாதிரி கொண்டுருணும், போர்னு சொன்னான். இதான் உலகம் பூரா உள்ள ஒரு தர்ம நெறியே அப்படித்தான் இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த போர் கைதிகள் என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, அவங்க வந்து கைதிகளை வச்சுக்கிடுவோம், கொல்ல வேணாம், எதிரிகள் கடுமையா அடிக்கடி போருக்கு வந்துகிட்டே இருக்கிறான், மாசுக்கு ஒரு போர், ஆறு மாசுக்கு ஒரு போர்னு சண்டை வந்துகிட்டே இருக்கிறது. அப்ப திருப்பி திருப்பி அனுப்பிட்டா மர வரும், போயிட்டு என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் ரகசியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிக பலத்தோட வருவான்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அணிஞ்சிட்டாங்கன்னா இறக்கப்பட்டு மனுஷி விட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், மா கானல நபியின், எந்த நபிக்கும் அனுமதி கிடையாது, ஐய கூணல ஹாசரா, அவருக்கு கைதிகள் வைத்துக் கொள்வது அனுமதி கிடையாது, ஹத்தா யுசகின பில்லாரும், இந்த பூமியில நல்ல ஸ்திரமாக ஆக்கிற வரைக்கும், பவரை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் இந்த கைதிகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு வசனத்தை இறக்கி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தப்புங்கிறான், நீ செய்திருக்க கூடாது அப்படி கண்டிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், உளவுலா சப்பத்துனாக்க, ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, மனிதர் தானே, வகி வந்தாலும் மனிதரா இருந்தாங்க, மனிதராகும் சில விஷயங்களை சொல்லும் பொழுது மக்கள் ஒரு எதிர்ப்பு வரும்ல, எதிர்ப்பு நம்ம என்ன செய்வோம், ஒரு எதிர்ப்பு வந்தோம்னா கொஞ்சம் அப்படி பின்வாங்கிட்டு வார்த்தையை மாத்திக்கிறோம், நான் அந்த அர்த்தத்தில் சொன்னேன்னா நான் இந்த அர்த்தத்தில் சொன்னேன்டுவோம், ஒரு தினம் கண்ணவன் திட்டி போடுறதுங்க, எதிர்ப்பு வந்து என்ன செய்வோம், நான் அப்படி அர்த்தத்தில் சொல்லவில்லை, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், இப்படி ஒரு அர்த்தத்தில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவோமே தவிர அப்படித்தான சொல்வேன் சொல்ல மாட்டோம். ஏன், அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு அப்படி மாறுறது மனிதனுடைய இயல்பு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சாரங்கள்லாம் சொல்லும் பொழுது பல விஷயங்கள் அப்படி சொல்லிவிட்டாலும் சில விஷயங்கள்ல அப்படி சொல்றாங்க, எப்படி சொல்லாம ரொம்ப ஓர போயிட்டுமோ, கொஞ்சம் சரியா கொஞ்சம் அதிகமா போச்சு டோஸு அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாவுக்கு மனசுல படுமா? அப்படி நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அவதூறு பண்ணிட போறாங்க, அல்லாஹ் சொல்ற அப்படி எப்படி சொல்றான், தப்பத்துனாக்க நபியே, உண்மை நாம் உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால், உண்மை நம்ம உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால், லக்கது கித்த தர்க்கணையிலையும் செய்யன் கலீலா,
கொஞ்சம் அவங்க பக்கம் நீ சாஞ்சி இருப்ப, சாயலான்னு வந்தா கூட இப்படி நிப்பாட்டிடுவான் கோயிலாதன். அப்ப மக்கள் சொல்லும் போதெல்லாம் இப்படி சிலதை கேட்டுருணும், சிலதை வளையணும், அப்படிதான் நம்ம கேட்கறாங்க. நீ சொல்ல சரிதான், கொஞ்சம் பார்த்து சொல்லலாமே, கொஞ்சம் மெதுவா சொல்லலாமே, கொஞ்சம் பூசி சொல்லலாமே, வருவாக்கு பூரா சிர்க்னு சொல்லணுமா, போவாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இப்படிலாம் வந்து அறிவுரை சொல்லக்கூடிய ஆட்களை பாக்கிறோம்ல, இப்படி அதெல்லாம் கூடவே கூடாது. சிறுக்குனா சிறுக்கு தாயா, சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? அப்படி சாயக்கூடாது. நல்லா நான் உன்னை உறுதிப்படுத்தி வச்சுட்டேன், உறுதிப்படுத்தி வைக்காவிட்டால் நீனும் கொஞ்சம் வந்து சாஞ்சிருப்ப. அதோட விடல, அப்படி சாஞ்சேன்னு வச்சுக்க. இதில் அதற்குனாக்கல் ஹயாத் மமாத். இந்த உலகத்துல வாழும் பொழுது ரெண்டு மடங்கு அதாபு உனக்கு, அங்கே ரெண்டு மடங்கு அதாபுங்கிறான். யாரும் சொல்றான் ரசூலுல்லாஹி சொல்றான், நான் ஒரு மார்க்கத்தை உனக்கு தந்திருக்கும் பொழுது அப்படி கொஞ்சம் பூசுறது, கொஞ்சம் மெழுகிறது, கொஞ்சம் வளைகிறது, கொஞ்சம் அப்படி நடிக்கிறது, இந்த வேலையை காட்டினு வையி செய்யாம உன்னை காப்பாத்தி பண்ண செஞ்சு இருந்தாயானால் குர்ஆன் வசனம் இதெல்லாம் கதையில கற்பனை இல்ல, இதில் அதற்கு நாக்கல் ஹயாத் ஒலேபல் மமாத். இந்த உலகத்தில் வாழும் பொழுது உனக்கு ஒருத்தனுக்கு ஒரு தண்டனா உனக்கு ரெண்டு, மறுமையிலே ரெண்டு, உனக்கு மறுமையில டபுள் தண்டனை கொடுத்து போடுவேன், உலகத்திலையும் கொடுத்துருவேன். அப்ப என்ன சொல்ல வர்றான்ல, கொஞ்சம் கூட வளையக்கூடாதான். நான் ரசூலா உன்னை அனுப்பிட்டேன் என்று சொன்னால் மக்களை பார்த்து, விளைவை பார்த்து, எதிரிகளை பார்த்து, கூட்டத்தை பார்த்து, அதுக்கு வரக்கூடிய விளைவு ஆபத்துகளை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, அப்படி கொஞ்சம் பின்வாங்கிக்கலாமோ, கொஞ்சம் அழிவிக்கலாமோ என்று நினைத்தால் உனக்கு ரெட்ட தண்டனை இங்கேயும் அங்கேயும் அப்படிங்கிறான். இது எதை காட்டுது? எவனுக்காச்சும் இந்த மார்க்கத்தில் பவர் இருக்குன்னு காட்டுதா? இது எவனுக்கும் பவர் கிடையாது. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சா கூட விடமாட்டேங்கிறான், அந்த பக்கம் நாடி நரம்ப தரிப்பேங்கிறான், உன்னை எவனு காப்பாற்ற முடியாதுங்கிறான், இந்த பக்கம் ரெண்டு மடங்கு தண்டனை தருவேங்கிறான். இப்படியான ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்றான், இன்னும் சொல்லி காட்டுறான் அல்ல, உலையின் சேனா நதுக பண்ண பிள்ளை அவுகைனா, நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன், வகிங்கிற பொறுப்பை நம்பி ஒப்படைத்திருக்கிறேன், நான் என்ன சொன்னனோ அதைத்தான் போய் சொல்லணும். அதனால அவங்களை கண்டிக்கிறலாம் போய் சொன்னாங்க, ரசூல் சல்லாத்தில் அபசவத்தை வரலான்னு கண்டிச்சதுக்கு மறைச்சாங்களா? அது வரத்தான் செஞ்சு எது சொன்னாலும் சொல்லிவிடணும். இதுல ஏதாவது மாற்றம் செய்தால் அல்லா சொல்லி காட்டுறான், உலையின் சேனா நாம் நினைத்தால் நதுகபண்ண பில்லதி அவுகைனா இலைக்க, உனக்கு வகையாக அறிவித்த இந்த செய்தியை அப்படியே நாம் போக்கி விடுவோம். சும்மலா தஜுதுல கபிகி அலைனா வக்கீலா, அப்புறம் நம்மிடத்தில் உனக்கு எந்த பொறுப்பாளனையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். புடுங்கிடுவேங்கிறான் வகிய பவர நுபுவத்தை எடுத்துருவேங்கிறான், நான் வகி அறிவித்ததை போக்கி விடுவேன். அப்ப நீ ஒழுங்கா நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த குரான அருள் இருக்கிறேனே அதை அப்படி எடுத்துருவேன், இல்லாமக்கிவிடுவேன், உனைய காப்பாற்ற யார் வரமாட்டான். அப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து நல்லா அனுப்பி வைக்கிறான். அப்ப இறை தூதராக இருந்தா கூட நபிகள் நாயகத்துக்கு அதிகாரம், இதுதான் நல்லா விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தா கூட இந்த மார்க்கத்தில் அவங்க நினைச்சதெல்லாம் செய்யல விட மாட்டேங்கிறான், நான் நினைச்சது மட்டும்தான் இருக்கணுங்கிறான். அதான் ரசூலுக்கு அர்த்தம், தூதர்னால என்ன அர்த்தம்? அவர் கையில மடியில போட்டு செஞ்சு அவர் ஒரு தூதர் கிடையாது, யாருக்கு தூதரா வர்றாரோ அவர் சொல்றதை போய் சொல்லணும், அப்படியே கூட்டாம குறைக்காம மாத்தாம மறைக்காம சொல்லணும், அதுக்கு பேர் தான் தூதர். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போர்களுக்கு செல்வாங்க, போருக்கு வந்து தனியா ராணுவம் எல்லாம் கிடையாது, எதிரி படையெடுத்து வர்றான்னு தெரிஞ்ச உடனே சூழ்நிலைக்கு தக்கவாறு செய்வாங்க, கிளம்புங்க, யார் யாரெல்லாம் வர்றீங்கன்னு கூப்பிடுவாங்க. மக்களை ஆர்வப்பட்டு வர்றது சம்பளத்துக்கு போரிடுறது கிடையாது. அந்த காலத்தை ரசூலுல்லாஹ்வுடைய ராணுவத்தில் மன்னர்கள் வச்சிருந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ராணுவம் தனியா ஒன்று கிடையாது. அப்ப எதிரி படையெடுத்து வர்றான்னு சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிடும் பொழுது சில பேர் என்ன செய்வாங்கன்னா போய் சொல்லி போய் காரணம் சொல்ல வருவாங்க, ரசூலுல்லாஹ் நான் வரத்தான் இருந்தேன், வயிற்று வலியா இருக்குது, என் முன்னாடி பிரசவமா இருக்குது, அதனால எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அந்த முனாபிக்கு மாதிரி ஆளுக்கு அனுமதி கொடுங்கன்னு அனுமதி வாங்கிட்டு போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துருவாங்க, இப்படி கொடுத்தவன நல்லா கண்டிக்கிறான், ஏன் கொடுத்த, நீ பேசாம வந்தது ஆவணும்னு சொன்னீங்கன்னா அவன் யாருன்னு தெரிஞ்சிருமா இல்லையா? அப்ப நீ என்ன அபல்லா வாங்க, நீ செஞ்சதை நான் மன்னித்து விட்டேன், லிமாதின் தலகும், நீ எப்படி அவனுக்கு அனுமதி கொடுத்த, போரில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று உங்ககிட்ட ஒரு காரணத்தை சொல்றான், அதை ஏற்றுக்கொண்டு நீ போப்பா, உன் வயிற்று வழியா போ, உனக்கு தலைவலியா போ, உனக்கு காய்ச்சலா நீ போ என்று சொல்லி போருக்கு வர்றவனை வந்து அவனை தப்பிக்க விட்டுட்டிய, வந்துதான் ஆவணும்னு சொல்லி இருந்தா உறுதியானவன் யாரு, பலவீனமானவன் யாரு, நடிக்கிறவன் யாரு, மெய்யானவன் யாரு தெரிஞ்சு போயிருக்குமே, இது நீ செஞ்சிருக்க கூடாது, ஆனா மன்னிச்சிட்டேன், நல்லா சொல்றான், நீ செய்திருக்க கூடாது ஆனாலும் அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டேன்,
அப்ப என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ஒரு போருக்கு போற மாட்டேன்னு கேட்டா கூட அங்க எதிர்பார்க்கணும், அல்லாஹ் என்ன சொல்ல போறான், இதுக்கு அனுமதியா இல்லையான்னு பார்க்காம உடனே ஓகேன்னு சொன்னா பிடிக்க மாட்டேங்குது அல்லாஹ்வுக்கு. என்ன எதிர்பார்த்து எல்லாத்தையும் செய்ய, என்னுடைய பதிலை என்னிடமிருந்து வர செய்தியை வெயிட் பண்ணி பார்த்து என்ன செய்யணும். பல கேள்விகள் சஹாபாக்கள் கேட்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அப்படியே குனிஞ்சிருவாங்க ரசூலுல்லாஹ். ஏற்கனவே வகையில வந்த செய்தியா இருந்தா சொல்லுவாங்க, வராத செய்தியா தான் செய்வாங்க. மக்கள் மத்தியில் கேட்டாங்க உடனே சொல்லணுமே, அது உங்களுக்கு எனக்கு உள்ளது. ரசூலுல்லாஹ் அது இருக்கா, அல்லாஹ்வுடைய ரசூல்னா என்ன வந்தா தானே சொல்ல முடியும், அவன் என்ன சொன்னான்னு கேட்கறாங்க, ஒண்ணும் சொல்லல பேசாம இருப்பாங்க, தலையை தொங்க போட்டார்கள், என்ன கேட்டிருக்க கூடாதுன்னு நாங்க நினைத்தோம், ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. அப்புறம் என்ன செய்யறாங்க, பதில சொல்லுவாங்க. ஏன் இஷ்டத்துக்கு சொல்ல, அதான் அனுப்பப்பட்ட மெத்தேடா தான், உன் இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லிடக்கூடாது, நான் மெசேஜ் தந்துகிட்டே இருப்பேன், அதன்படிதான் நீ போகணும்னு அல்ல அனுப்பி வச்சிருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறாங்க. இது விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்த அபூ தாலிப் தெரியும், அவங்களுக்கு பெரிய வாப்பா, தகப்பனார் இறந்த பிறகு தகப்பனார் இடத்துல இருந்து அவங்களை வளர்த்தவர், தொழில கற்றுக் கொடுத்தவர், கல்யாணம் பண்ணி வச்சவர், எல்லா வகையிலும் ரசூலுல்லாஹ் எவனும் தாக்க முடியாத வகையில அவருக்கு பயந்துகிட்டு கை வைக்காம இருந்தாங்க. ஆனா அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வகையிலும் உறுதுணையாக இருந்தவர் அபூ தாலிப். அவருக்கு மரண வேலை நெருங்க, மக்காவில் இருக்கும் பொழுது மரண வேலை நெருங்குகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க, பெரிய தகப்பனார நீங்க வந்து கொஞ்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க, அல்லாஹ் மட்டும் வணங்க, ஒரு இறைவனை ஒத்துக்கிறங்க, ஒத்துக்கிட்டா நான் உங்களுக்கு இறைவன் நான் பரிந்து பேசுறேன், இல்லாட்டி ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. பக்கத்தில் அபுஜெயில அவங்க எல்லாம் உட்காந்துட்டு, அபு தாலிப் கேட்டாத, உங்க அப்பா சொல்ல கேளு, உங்க தாத்தா சொல்ல கேளு, இவர் சொல்ல கேட்டாதங்கிறாங்க. அவங்க உங்க அப்பா மாட்டேன் சொல்லலாம், கவனிச்சுக்கப்பா, முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஆளுக்க, அவங்களும் கேட்க போறியா, இந்த பையன் சொல்ற கேட்டு நீ கேட்டு போக போறியான்னு, அது ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒண்ணு செய்யறாங்க, ரெண்டு பக்கம் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி மாதிரி இப்படி உழுவுது. கடைசியில் வந்தாலும் என்ன பண்ணிட்டார் அபு தாலிபே, இல்லப்பா நான் வந்து எங்க அப்பம் பாட்ட வழியிலே இருந்தேன் பாடு சொல்லி மூத்தா போயிட்டார். ரசூலுல்லாஹ் எவ்வளவு சொல்றாங்க அவர் ஏத்துக்கிற மாட்டேன்ட்டார், ஏத்துக்கிறாம என்னாரு அவர் மண்ணு மறைஞ்சிட்டார். அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, லஸ்தஃபிர் லன்னலக மாலம் உன்ஹன்ஹு, இறைவன் தடுக்காவிட்டால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். இவர் கலிமா சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்படி இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவன் தடுக்கவில்லை என்று சொன்னால் உமக்கு நான் அல்லாட்ட வந்து பாவ மன்னிப்பு தேடுவேன் சொன்னார்கள். சொல்லிட்டு இருக்கும் போதே அவரை பழைய கொள்கையிலே மௌத்தாயிட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமே மௌத்தாயிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னது கேட்கவில்லை. உடனே அல்லாட்ட இருந்து வருது, என்ன வருது, மா காணலின் நபி உள்ளதீன் ஆமனு, நபிக்கு அனுமதி இல்லை, மூமின்களுக்கு அனுமதி இல்லை, முஷ்ரிக்கின் இணை ஏற்பிப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது அனுமதி இல்லை, உளவுக்கான உளி கூறுபா, எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அல்லாவுக்கு இணை ஏற்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா உங்க வாப்பாவா இருந்தாலும் சரி நீ பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, நீ அபூ தாலிபுக்காக வேண்டி என்கிட்ட பேசாதுன்னு பேசுவேன்னு அவர் சொன்னாங்க, அல்லாஹ் தடுத்துட்டான். அது மாத்திரம் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லி நம்ம பெரிய வாப்பா வரலையன்னு நம்ம கவலைப்பட்டாங்கல்ல, அதே நேரத்தில் இந்த வசனமும் வருது, இன்ன கலா தகுதி மண் அகபப்த, நீ விரும்பின ஆளுக்கெல்லாம் நேர்வழி உனக்கு காட்ட முடியாது, நீ சொன்ன ஏத்துக்கிற வரவங்கையில் இருக்கா, நீங்க போய் சொன்ன ஏத்த ஆகணும் இருக்கா, சொல்றதை நிறுத்திக்க, உள்ளத்துல கொண்டே சேர்க்கிறது நான் நினைக்கிற ஆளுக்கு சேர்க்குவேன், நினைக்கிற ஆளுக்கு சேர்க்காம விடுவேன், அதை பத்தி நீ பேச இயலாது என்கிற அடிப்படையில் எல்லாம் என்ன செய்யறான், அதை தடுக்கிற காட்சியை பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான அடிப்படை விஷயம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு வகையை பின்பற்ற சொல்லி கட்டளையிடுறான், இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்றான். ஒரு சில விஷயங்கள்ல அவங்க இஷ்டத்துக்கு நடந்திருந்தார்களே ஆனால் அதையும் கண்டித்து இப்படி செய்யக்கூடாதுன்னு அறிவுரை சொல்றான், விடமாட்டேங்கிறான், கடுமையான போக்கு கையாளுவேங்கிறான். இதெல்லாம் பார்த்தால என்ன செய்யுதுன்னா, அந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம் வந்து வஹிதான், முகமது ரசூலுல்லாவுக்கு அர்த்தமே வஹிதான், முகமது அல்லாவின் தூதர்னா அங்கிருந்து வாங்கி உங்களுக்கு தர்றவரு, வஹி வஹிய தர்றவரு, வகை செய்தியை கொண்டு வருவோம்னு அர்த்தம். இது ரசூலுல்லாஹ் பின்பற்ற சொல்லி எக்கச்சக்கமான வசனங்கள்லாம் இருக்கிறது, அது தனியா இருக்கட்டும். அடுத்து என்ன பிரச்சனை என்று கேட்டால், இப்ப சில மேட்டர் இப்ப முக்கியமானது வர வேண்டி இருக்கிறது. அதாவது இப்ப நம்ம இந்த குரான் வகையெல்லாம் முடிச்சிட்டோமா, இப்ப சமூகத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா உளமாக்கள் மார்க் அறிஞர்கள் இருக்கிறாங்க, இதுதான் நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்ப இதெல்லாம் பேசிக்கா வச்சுக்கிறங்க. மார்க் அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, இமாம்கள் பெரியார்கள் மகான்கள் என்றெல்லாம் சொல்லி சில பேரை பில்டப் பண்ணி வைத்துக்கொண்டு அபுஹனிபா சொல்லிட்டாரு, சாஃபி சொல்லிட்டாரு, அதான் உங்களுக்கு சட்டம் என்றெல்லாம் சொல்ற காட்சியை பாக்குறீங்க. அப்ப இவ்வளவும் இந்த உலமாக்கள் படிக்கவில்லை. மதரசாவில் படித்த இந்த உலமாக்கள், மதரசாவில் 7 வருஷம் படித்த உலமாக்கள் எதை படிக்கல,
ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் போட்டான கட்டளை அதை படிக்கல, மார்க்கத்தில் கை வைக்காத அதை படிக்கல, இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சா நாடுதான் நம்ம தரிப்பேன் அதை படிக்கல, நீ காபிருக்கு முஷ்ரிக்கு மன்னிப்பு கேட்டாயானால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னானே அதை படிக்கல. அப்ப இவ்வளவு வசனங்கள் அடுக்கடுக்கான வசனங்கள் இருக்கும்பொழுது அதையெல்லாம் படிக்காத இந்த மார்க்க அறிஞர் என்ன பண்றாங்கன்னா மதரசாக்கள் ஓதும் பொழுது எப்படி அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்றால், இப்ப நம்ம பிரதானமா ரெண்டு மதுகம் இருக்கிறது தமிழகத்தில், ஒன்னு சாபி ஒன்னு ஹனபி. மாளிகைமெல்லாம் கடை விட்டுருவோம், சாபின்றது கடற்கரை பகுதியில் ஒரு 10% பேர் இருப்பாங்க, கடற்கரை இல்லாத பகுதியில் 90% பேர் ஹனபின்னு இருப்பாங்க தமிழகத்தை எடுத்துக்கொண்டால். அப்ப இந்த சாபி ஹனபி இந்த ரெண்டு குரூப் தான் இருக்கிறாங்க, மதரசாக்களும் இந்த ரெண்டு குரூப் மதரமா தான் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்ப ஹனபி கிதாபுன்னு வைக்கலாம், ஹனபி மதரசாண்டு அது என்ன செய்வாங்க என்று கேட்டா, இதுல இருந்து நம்ம திருப்புறதுக்காக வேண்டி, இதுல இருந்து நம்ம இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கணும், நம்ம சொல்றதெல்லாம் மக்கள் கேட்கணும், குரான்ல ஆதாரம் இருக்கா ஹதீஸ் ஆதாரம் இருக்கணும் இவன் கேட்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த சின்ன பிள்ளையில கொண்டே மதரசாவில் ஆலிம்னு சேர்ப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் விளங்குற உண்மை ஆலிமுக்கு விளங்காம இருக்குன்னு சில பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும், அதுக்குரிய பதில் இதுல இருக்குது. உங்களுக்கு விளங்குது, எத்தனை நிலைமைகள் விளங்கி வந்துட்டீங்க, இது யாருக்கு விளங்கல? 7 வருஷம் படித்தவர், அரபியில் படித்தவர், வாட்சோன் அர்த்தம் புரியக்கூடியவர், அவருக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் அந்த உளமாவா போறவர் எப்படி சேர்க்கப்படுறாருன்னு கேட்டா அது நீங்க விளங்கிக் கொள்ளணும். யாரை சேர்ப்பாங்கன்னா படிப்பு ஏறாதவர் தான் சேர்ப்பாங்க. நல்ல படிப்பு வந்துச்சுன்னு வைங்களேன் அவர் படிக்க போட்டுருவாங்க, படிப்பு ஃபெயில் ஆயிட்டான்னா அசர்த்து பையன் ஃபெயில் ஆயிட்டான் மார்சல் சேர்த்துக்கிறீங்க. அப்ப மதரசாவில் சேர்க்கறதுக்குள்ள தகுதி என்னன்னு கேட்டா ஃபெயிலா இருக்கணும், அல்ல ஒன்னான ஒரு வாழ் செய்தானா இருக்கணும், இந்த மாதிரி இருந்து அடங்க மாட்டேங்கிறான் அசர்த்து நீங்க மதரசாவில் சேர்த்துக்கிறீங்க என்று போடுவாங்க. அது எத்தனை வயசுல உண்டைய போடுவாங்க? இப்ப நான் 17 வயசுல ஆலிம்பட்டம் வாங்கிட்டேன்னு பாத்துக்கோங்க, 10 வயசுல என்னை கூட போட்டாங்க என்ன, 17 வயசுல 10 வயசுல என்ன தெரிஞ்சிருக்கு? 10 வயசு பையனை கொண்டு மார்சல சேர்த்தா அவசியம் களிமண் மாதிரி எப்படினாலும் ஊட்டிக்கலாம், அவனுக்கு எந்த ஒரு எதுவும் சிந்தனையும் இருக்காது. அப்படியான ஒரு பையனுடைய வைத்துக் கொண்டு அவங்களுக்கு அஜர்த்து மரல் மூலையில் எப்படி ஏத்துறாங்கன்னு பாருங்க, எப்படி ஏத்துவாங்க தெரியுமா? இப்ப ஹனவி மதுகப்புக்குன்னு வைங்களேன், அங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்துல எப்படி எல்லாம் வருதுன்னு பாருங்க. நாம உள்ள ஹனவிகள் ஹனவி மதுகபை பின்பற்றோம். ஹனபி மதுகா என்னன்னு தெரியுமா? அபு ஹனிஃபா இமாமுடைய மதுகபு. அபு ஹனிஃபாண்டா யார் தெரியுமா அப்படின்னு கடை விடுவாங்க. எப்படி கைஃப கது சல்லல் ஃபஜ்ரி மி உதுல் இஷாய் அர்பைன சனா. நம்ம அபு ஹனிஃபா இமாம் இருக்காங்களப்பா, 40 வருஷம் இஷாவுக்கு செஞ்ச ஒழுவ கொண்டு சுபுக தொழுதார். இஷாவுக்கு நைட் ஒழு செஞ்சிருவாருங்க, விடிய விடிய தூங்க மாட்டாராம், கொண்டா டைம் போய் சேரமாட்டார் போல இருக்கு, மலைஜலம் கூட கழிக்க மாட்டார் போல இருக்கு. இஷாவுக்கு ஒழு செய்வாராம், அந்த ஒழுவை சுபையும் தொழுதுவாராம். இஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு சுபுக தொழுதார். ஒரு நாளைக்கு தான் ஒத்துக்கலாம், ஒரு 2 நாளைக்கு தொழுதார ஒத்துக்கலாம். இது எவ்வளவு நாளைக்கு? 40 வருஷத்துக்கு. 40 நாளைக்கு இல்ல, 365 40 பிரிக்கிறீங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான நாட்களாக நம்ம இமாம் அபு ஹனிஃபா எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், ராத்திரி புறணி வணங்குவார்கள். இதுவே மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். கொண்டாடிய கவனிக்கணும், தூங்கணும், எவ்வளவு கடமைகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி ஒருத்தர் நடக்கவே கூடாது. இப்படி அவர் நெசமா நடந்திருந்தா அவர் மண்டல் சொல்லணுமே தவிர இமாம் சொல்ல முடியாது, அவர் நடந்திருக்க மாட்டார். இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, எப்படி சொல்றாங்க மண்டல் ஏத்துற சின்ன பேர் உள்ளது, 40 வருஷமா தூங்க மாட்டாரா, மனைவியோடு சேர மாட்டார, 365 40 பிரிக்கிறீங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான நாட்களாக நம்ம இமாம் அபு ஹனிஃபா எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், ராத்திரி புறநின்று வணங்குவார்கள். இதுவே மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். கொண்டாடிய கவனிக்கணும், தூங்கணும், எவ்வளவு கடமைகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி ஒருத்தர் நடக்கவே கூடாது. இப்படி அவர் நெசமா நடந்திருந்த அவர் மண்டல் சொல்லணுமே தவிர இமாம் சொல்ல முடியாது, அவர் நடந்திருக்க மாட்டார். இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, எப்படி சொல்றாங்க மண்டல் ஏத்துற சின்ன பேர் உள்ளது, 40 வருஷமா தூங்க மாட்டாரா, மனைவியோடு சேர மாட்டாரா, கக்குசு கூட போக மாட்டாரா, இது தொழுந்தே தான் இருப்பாரா, இப்படி இன்னொன்னு மூலையில் இப்படி சின்ன பையனுக்கு அந்த பக்தி ஏறும். அந்த இமாம்கள் பேர்ல இப்படி ஏத்து வாங்கி முதல்ல இப்படி செய்யலாம், அஜத்துல கேட்க தெரியாது, சின்ன பிள்ளைகள் தானே. நம்ம ஒரு கதை கார்ட்டூன் படத்தை பார்த்து போய் லைக்கும் பாத்தீங்களா, இப்ப எல்லாம் அந்த செல்போன் ஓண்டிக்கிட்டு பாத்துட்டு இருக்கோம், அந்த மாதிரியான ஒரு காமெடி மாதிரி எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்ல, ஹஜ்ஜ ஹம்சம் ஹம்சின் ஹஜ்ஜா 55 தடவை ஹஜ்ஜி பண்ணிருக்காரு யாரு, அபு ஹனிஃபா. இதுல ஏத்துறாங்க பில்டப். நம்மளாம் ஹனபிகள் எதுனா இந்த அஜத்துமா வரமாட்டேங்கிறான், இதாங்க மேட்ரு என்னோட ஏத்துறாங்கன்னு பாருங்க, 55 ஹஜ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ரப்பஹு ஃபில் மனாமி மேத்த மர்றா, 100 தடவை கனவுல அல்லாஹ் பார்த்தாரு யாரு, அபு ஹனிஃபா இமாம் வந்து அல்லாஹ் கனவுல பார்த்தானா, அல்லாஹ் எப்படி தெரியாது, இது தெரிஞ்சாதான கனவுல பார்க்க முடியும்,
அல்ல கனவுல வருவான்னு ரசூல்ல கனவுல பாத்துருக்காங்களா? காலத்திலே ஒத்த காலையா அப்படின்னு பக்தி ஏறப்படியே இதெல்லாம் கிறுக்கத்தனம் தெரிஞ்ச பிறகு வெறுக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு பெருமிப்பா இருக்கும், இப்படிலாம் இருந்திருக்கிறார்கள் நம்ம எல்லாம் சாது, நம்ம எல்லாம் என்ன அற்ப பதர்களா இருக்கிறோம், அவங்க எல்லாம் என்ன மாதிரி இருந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு எல்லாம் தோன்றும் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் என்ன செய்ய, அதோட பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களாம், ஒரு நாள் வந்து அழுது அல்லாட்ட கேட்கிறாராம், இறைவா உன்னை வந்து நான் வந்து வணங்க வேண்டிய விதத்துல நான் வணங்கல, ஆனால் அறிய வேண்டிய விதத்தில் அறிஞ்சிட்டேன். அல்லாட்ட துவா செஞ்சான், யாருலா உலாக்கின் அரபு ஹக்கல் மாறிப்பா, உன்னை அறிய வேண்டிய விதத்தில் வழங்கிட்டேன். இது நான் விளங்கின லட்சணம். இது காத்து 40 வருஷம் ஒழு செய்யாம இருந்தது, 40 வருஷம் பொன்னாடி மனைவி மக்களை சேர அறிஞ்சாராம் இவர் அல்லாத. என்ன செய்ய அல்லாட்ட சொல்றாரு, இறைவா உன்னை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறிந்து விட்டேன் அப்படின்னாராம். உடனே அங்கிருந்து அல்லாட்டு சவுண்ட் வருது, வகி அங்கே முடிஞ்சு போச்சு, அல்லியோ அக்கமல் திரு முடிஞ்சிருச்சு, இவருக்கு வகி வருது. இப்ப காபத்துல அவ்வளவு சவுண்ட் வருதான், யா அபா ஹனிபா, அபு ஹனிபாவே, அது அரப்தானா ஹக்கல் மாறிபா, நம்மை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கி விட்டீர். நம்மைங்கிறது யாரு, அல்லாதானே அல்லாட்டு பேசுறாரு. அப்ப என்னை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கி விட்டா அல்லாட்டு வகி வருது இவருக்கு, எப்படி அது அரப்தானா ஹக்கல் மாறிபா, விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கி விட்டீர். அது ஒரு ஹதம் தனா, நமக்கு பணி செய்தீர், அழகான முறையில் அந்த பணி செய்து விட்டீர், கது கபர்னா லக்க, உன்னை மன்னித்து விட்டோம். அட்வான்ஸ் மன்னிப்பு ரசூலுல்லாஹ் மாதிரி, உன்னை மட்டும் இல்ல ஒளி மன்னித்த பாக்க, உன்னை பின்பற்றுகிறார்களே, மிம்மன் காண அலா மதுகபிக்கலா யோமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் மதுகபுல யாரெல்லாம் வரப்போறாங்களோ 50 பேருக்கு மன்னிப்போடு அல்லாஹ் சொல்றான். டேய் அபு ஹனிஃபா மதுகபுல இருந்தா கஞ்சா குடிச்சாலும் உனக்கு மன்னிப்பு இருக்குது, ஏன் அவருக்கு மட்டுமா மன்னிப்பு? கேம நாள் வரைக்கும் ஹனபின்னு ஒரு போட போட்டுக்க, போட்டுக்கொண்டு என்ன வேண்டாலும் பண்ணு, என்ன சினிமா வேண்டாலும் பண்ணு, சினிமா கூட்டாலும் சினிமா பாரு, அப்படிலாம் நாங்க மாசி பார்த்துருக்கிறோம். ஏன் நமக்கு மன்னிப்பு இருக்குடா, அச்சத்துமான தனி சட்டம் போடா, நாங்க சின்ன பேசிக்க, எங்களுக்கு பதிய வச்ச அடிப்படையில நம்ம ஹனபி மதுகவுல இருக்கிறோம், அவரை ஃபாலோ பண்றோம், அதை முன்கூட்டி எல்லாம் மன்னிச்சுட்டான், என் தப்புனா என்ன, ஏமாத்தினா என்ன, எல்லாம் செய்யலாம்ல, என்ன மேட்டர்னு இப்படி ஏத்துறாங்க. அந்த இமாம் என்றால் அவர் கடவுள் மாறி கொண்டு நிற்பாட்டி, அவருக்கு மட்டும் இல்லாம அவர் பின்பற்றினால் கியாம நாள் வரைக்கும் மன்னிப்புனா நம்ம அதுதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் எதை சிந்திக்கல, வகிக்கு இது மாத்தமா இருக்கடா, இது கிறுக்குத்தனமா உளறி இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் இமாம்களை அறிஞர்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க, மடப்பையில் உட்கார்ந்து எழுதியிருக்காங்களே அப்படி நினைக்காம ஒரு பக்தியோட நாங்கள் எல்லாம் பார்ப்போம். அது மாதிரி ரசூல்லா சொன்னாங்களாம், பொய்யான சொல்லல, ரசூல்லா சொன்னா எழுதிக்கிறாங்க, இன்ன சாயிர லம்பியா எத்தகைய நபி, எல்லா நபிமார்களும் ரசூலா சொன்னாங்களாம், எல்லா நபிமார்களும் என்னை வைத்து பெருமை அடைந்தார்கள் ரசூலா சொல்றாங்களாம். எப்படி எங்களுடைய வாரிசுகள்ல முகமது வருகிறார், அவர் ரொம்ப சிறந்தவர், அவர்னால எங்களுக்கு பெருமை என்று ஒவ்வொரு நபியும் பெருமை அடித்துக் கொண்டார்கள். ஆனால் வான அப்தகிருபி அபி ஹனிபா, எனக்கு பெருமை அபு ஹனிபாவை கொண்டுதான் ரசூலா சொன்னாங்களாம், என்னை வைத்து மற்றவங்க பெருமை தேடிக் கொள்கிறார்கள், எனக்கு என்ன பெருமை என்ன, இவருக்கு இவர் மாதிரி ஒரு ஆளை நம்ம பெற்றோமே, நம்முடைய வழித்தோன்றல் இப்படி ஒரு ஆள் வந்து விட்டாரே, இதன் மூலம் நான் பெருமை அடைகிறேன். இந்த ஆள் யாருன்னு ரசூலாக தெரியாது, பார்க்கவும் இல்ல அறியவும் இல்ல, இப்படி ஒரு பிறப்பாரான்னு தெரியாது, இவரை பத்தி ரசூலா நினைஞ்சாங்களாம் அது சொன்னாங்களாம். அதுலயும் வந்து ஹொமன் அகப்பகுபகர் அகப்பணி, அவரை நீங்க யாராச்சும் விரும்புனீங்கன்னா என்னை விரும்புறீங்க ரசூலா சொல்லிட்டாங்க, அவரை வெறுத்தீங்கன்னா என்னை வெறுத்தீங்க. அடே அபோனி யார் தெரியுதா, இப்படி அஜித்வாங்க சொல்லுவாங்க, எப்படி அவரை பத்தி ரசூல்லாவுக்கு அவரால் தான் பெருமை, இவர் வரடி ரசூல்லாவுக்கு பெருமை கிடையாதுரா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் ரசூல்லா சொல்லிவிட்டாங்க, அவரை வெறுத்தினா ரசூல்லா வெறுத்த மாதிரி, அப்படி எங்களுக்கு பயமாயிரும், ரசூல்லா வெறுக்கிறோம் அம்மாடி இவரை வெறுத்துருவோம், இவரை நேசிடுவோம் அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு இப்படி ரசூல்லா சொன்னாலும் இது வச்சுக்கலாம், ரசூல்லா சொல்லவே இல்லை பொய். அதே மாதிரி இன்ன ஆதம இஃப்தகரபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை வைத்து பெருமை அடித்துக் கொண்டார், வான அப்தகிருபி ரஜுலுமின் உம்மத்தி, என் உம்மத்தில் ஒரு மனுஷன் வரப்போறாரு, அவரை வைத்து நான் பெருமை அடிக்கிறேன், இஸ்முஹு நோமான் குன்யத்து அபு ஹனிஃபா, அவர் அபு ஹனிஃபா என்ற பெயருடைய நோமான் என்பவர் தான் அவரு, அவர் என் உம்மத்தில் வரப்போறாரு, அவரால் எனக்கு பெருமை, ஆதமுக்கு என்னால் பெருமை, எனக்கு பெருமை கிடையாது அவரால் தான் எனக்கே பெருமை. அப்ப அம்புட்டு பேருடைய பெருமைக்கும் உள்ள மேலான ஆளாக இருந்தாரு, அபு ஹனிஃபாவை வைத்தா ரசூல்லாவுக்கு பெருமை, ரசூல்லா வச்சுனா ஆதமுக்கு பெருமைனா ஒட்டுமொத்த சமூகத்தில் யார் ஃபர்ஸ்ட் பே, அபு ஹனிஃபா ரசூல்லாவுக்கு இவராதான் பெருமை என்று சொன்னால் நம்ம ரசூலையும் பின்பற்ற, இவர் பின்பற்றி போயிடலாமே,
இப்படி இந்த மூளை செலவை செய்து மதரசாக்கள் இந்த மதகபுக்கு வெளியேற்றுகிறார்கள். அதே மாதிரி ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், அவர் அறிஞ்சனா சஹலுபன் அப்துல்லா துஸ்தரிங்கிறவன் சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா அந்த கிதாபுல இருக்கு, லவ்கான பி உம்மத்தை மூசா ஈசா மிசல் அபுகனிபா. மூசா ஈசா அந்த சமூகத்தில் அபுஹனிபா மாதிரி ஒரு ஆள் இருந்தா அவங்க இந்த யகுதி நசரா போயிருப்பாங்களா? அபுஹனிபான்னு ஒரு ஆள் வந்த பிறகு தீனை காப்பாற்றப்பட்டுச்சு இப்படின்னு சொல்லி பில்டப் இப்படி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இல்லாம இதுல எல்லாமே இதுல இருக்கா துருல் முக்தாருங்கிற கிதாபுல ஹனபி மதுரை சட்ட கிதாபு, அது முதல் வால்யூம்ல முன்னுரையில் ஆரம்பத்திலேயே இந்த துவக்கத்திலே இந்த பில்டப் ஏத்துறாங்க கிதாபுல. அதே மாதிரி வந்து ஈசா நபி நம்ம பிற்காலத்தில் வருவாங்கிறோம் இல்லையா, ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, அதை எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி இந்த மதுகபு எப்படிப்பட்ட மதுகபு என்றால், ஈசா நபி வருவாங்களே அவங்க இறங்கி இந்த ஹனபி மதுகபை தான் பின்பற்றுவார்கள். அப்ப ஈசா நபி இறங்கி என்ன செய்வா, ஈசா நபி ஹனபி மதுகபான். அப்ப ஈசா நபி இறங்கி அல்லாவுடைய வகையில தொடர்பு இருந்தவர், அதிசயமாக படைக்கப்பட்ட அல்லாவுக்கு அவ்வளவு நெருக்கமான ஒரு நபி, என்ன செய்வானா அபு ஹனிஃபாவுடைய மதுகபை தான் பின்பற்றுவாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து பலானத்து ரப்பினா அழுதாத ரம்ளின் அலாமன்றத்த கவுல அபு ஹனிஃபா சொல்ல எவனாச்சும் மறுத்தீங்க மணல் எண்ணிக்கை அளவுக்கு உங்களுக்கு சாபம் உண்டாயிரும். அபு ஹனிஃபா சொன்ன தப்பு நீங்கன்னு வைங்களேன், ஒரு சாபம் ரெண்டு சாபம் இல்ல, மணல என்ன எழுமா, இங்கன உள்ள மணல என்ன எழுமா, ஒரு கைவில உள்ள மணல் உங்களுக்கு என்ன எழுமா, இவன் உலகத்து மணலை சொல்றான், அழுதாத உலகம் பூரா உள்ள மணலை என்ன எண்ணி பார்த்தா எந்த எந்த கம்ப்யூட்டர்ல அடங்குமா, முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கையில் உங்களுக்கு சாபம் கிடைக்கும். அபு ஹனிஃபா ஒன்னு சொல்லிட்டாரு, மூடிடணும் ஆய எழுத்து கேட்டீங்கன்னு வைங்க இவ்வளவு மணல் எண்ணிக்கைக்கு சாபம் வரும்னு எங்களை பயங்காட்டுவாங்க. அப்படியே மதுரை உட்கார்ந்து தெரியா அதை உட்கார்ந்துட்டு இருக்கு அஜத்மாரோடு, அஜத்மா உள்ளத்துல இருந்து இப்படி ஆதாரங்களை காட்டிங்க ரசூல்லா சொன்னாங்கன்னு காட்டிங்க அசைய மாட்டேங்குது என்றால், இது ஆழம பத்து வயசுல போட்ட வேத நல்ல ஆழ பதிந்து வேறுன்றி இருக்கிறது, அதை பிடிங்கி இந்த பக்தியை பிடிங்கி எரியாத வரைக்கும் அவர்கள் வரமாட்டார்கள். நீங்க வந்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு பத்து வயசு ஊட்டப்படவில்லை, இந்த வெறி ஏற்றப்படவில்லை, இந்த கட்டுக்கதைகள் உங்களுக்கு போதிச்சு அபு ஹனிஃபாவை தெய்வமாக காட்டி உங்களுடைய வளர்க்கப்படவில்லை. அந்த மக்கள் எல்லாம் நேர்வழிக்கு வந்து விட்டார்கள். அபு ஹனிஃபா மேல பக்தி ஊட்டப்பட்டவர்கள்லாம் நாங்க ஹனபி ஹனபின்னு சொல்றோம். ஆனா காரணம் என்ன, இந்த மௌலவிமார்கள் வந்து இப்படி உருவாக்கப்பட்டு உசுரி புகுபி குழுபிகம் உள்ளத்துல வந்து அபு ஹனிஃபா ஊட்டப்பட்டு விட்டார்கள். அவங்க உள்ளத்துல எல்லாம் யாரு, அபு ஹனிஃபா அபு ஹனிஃபா ஹனபி மாணவியமா ரசூலுல்லாஹி பெரிய ஆளு என்று ஆக்கிவிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு சொல்றான், உள் ஹாசிலு முடிவா சொல்ற விஷயம் என்ன, அண்ணா அபா ஹனிஃபா தன்னமான் ஆலமின் மோஜிசாத்தில் முஸ்தபா பதில் குரான், குரானுக்கு அடுத்து ஒரு ரசூல்லாவுக்கு ஒரு அற்புதம் இருக்குன்னு சொன்னா அது இவரு தான். ரசூல்லாவுக்கு அற்புதமா குரானை கொடுத்தாங்க, குரானுக்கு அடுத்த அற்புதம் என்ன, இவரு தான் அபு ஹனிஃபா. அபு ஹனிஃபா பாரு, அது உம்மத்தில் இப்படி ஒரு ஆள் இருக்காரு பாரு, இதுவே காட்டுது ரசூல்லாவுடைய அல்லாவுடைய இவரை வச்சு காட்டுதான். அப்ப இடைப்பட்டவன் என்ன பண்றது என்ன, இவருக்கு ரசூல்லாவுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒண்ணு ஒரு அற்புதமா, இவனிங்களும் ரெண்டு அற்புதமா, இப்படி கைவிட்டு கட்டி விட்டுருக்காங்க. கைஃபலா ஓஹோக சித்திக், எப்படி இவர் இவர் எப்படி இவர் இந்த அந்தஸ்து இவர் கிடைக்காம இருக்கும், இவர் அபுபக்கர் சித்திக்கை போன்றவர் அங்க கொண்டு வச்சுக்கிறாங்க. அபு ஹனிஃபா யார போலவா, அபுபக்கரை போல. இன்னொருத்தன் சொல்றான், மஞ்சால் அபா ஹனிஃபத்த பைனஹு பைனல்லாஹி ரஜவுத் அல்லாஹாப, அபு ஹனிஃபாவை தனக்கு முன்னாடி ஒருத்தன் வைத்துக் கொண்டானே ஆனால் அவன் பயப்படவே தேவையில்லை மறுமையில என்று நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு அஜர்த்து சொன்னார், ஒரு மௌலானா சொன்னார்ன்னு எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி ஹஸ்பி மினல் ஹைராத், நான் எவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறேன் அதுல எனக்கு போதுமானது என்னன்னு கேட்டா, அல்லாவுடைய தீன் ரசூல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது ஒண்ணு, சும்மா எழுத்து காதி மதுகபண்ணுவோமான், அபு ஹனிஃபா மதுகபில் இருக்கிறேன்ல அது எனக்கு போதும், நான் பிரிச்ச தொழுகணும் வர ஒன்றும் செய்ய தேவையே இல்லை, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு நான் முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒரு ஹனபியாவும் இருக்கிறேனே அதுவே எனக்கு போதுமானது என்று அவர் மேல என்ன செய்யறாங்க, இப்படி வந்து பில்டப் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெரியவர், நான் அபு ஹனிஃபாவுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்துச்சுன்னா, எனக்கு ஒரு தேவை வந்தால் அபு ஹனிஃபாவுடைய கபருக்கு வருவேன், கபருக்கு வந்து அவருக்கு பக்கத்தில் நின்று ஒரு ரெண்டு ரெண்டரைக்காய் தொழுவேன், தொழுதுட்டு அந்த இடத்துல அல்லாட்ட கேட்பேன், உடனே இந்த காரியம் நிறைவேறிடும், அபு ஹனிஃபா கபருக்கிட்ட துவா செய்தால் என் காரியமெல்லாம் நிறைவேறிவிடும், இப்படியாக எல்லாம் அவரை பத்தி என்ன செய்யறது ஏற்றி வைக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, ஒரு கனவுல காண்றானாம் ஒருத்தர் முகமது இமாம, முகமது நாயரே அபு ஹனிஃபா இமாமுடைய மூணாவது இமாம், அந்த மதுகவுல மூணாவது ஆளு, அவர் ஒருத்தர் கனவுல கண்டு உங்களை அல்லாஹ் எப்படி நடத்தினான், நல்ல அந்தஸ்தா வச்சுக்கிறான், அப்ப அபு யூசுப் எங்க வச்சிருக்கான், அவனே நல்லா தான் வச்சிருக்கான், அப்ப அபு ஹனிஃபா, அபு ஹனிஃபா ஹைஹாத் ஹைஹாத் ஃபி ஆலா இல்லியின்,
அவர் இல்லையுனுக்கு மேல இருக்காருப்பா அப்படின்னு கனவு சொர்க்கத்துக்கு போயிட்டா நம்ம பண்ணிவா என்றெல்லாம் கனவில் பெரியார்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, ஹனபி இமாமுக்கு பில்டப் கொடுத்து ஏற்றிருக்கிறாங்க. சாவி இமாமுக்கு அது குறையா, அது இதே மாதிரிதான் இருக்கிறது, சாவிகள்லாம் ஜாஸ்தி இல்ல, அதனால சாவி இதை விட்டுருவோம் ஹனபியோட வைத்துக்கொள்ள. இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் மதுகபு என்கிற பெயர்ல பில்டப் வைத்துக் கொண்டு என்னென்ன மாதிரி எல்லாம் சட்டங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள், அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சட்டங்கள்ல இருந்து நம்மளை இவங்க எவ்வளவு பெரிய வழிகேடர்கள், எவ்வளவு மோசமானவர்கள், சிந்தனைக்கு இவர்களுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை, மதுகபு என்பது சிறுக்குக்கு நிகரான ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷம் என்பதெல்லாம் நீங்கள் வழங்கிக் கொள்வீர்கள். அதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கிறாங்க என்று கேட்டா, அல் கியாசு மஸ்தூதுன் பி ஜமானினா, ஆய்வு ஆராய்ச்சி எல்லாம் நம்ம காலத்தில் கிடையாது, அடைக்கப்பட்டு விட்டது. இன்னமாலில் உளவாயி அந்நக்குழு மினல் குத்துபில் மோத்தமதா, முக்கியமான கித்தாப்புகள்ல இருந்து எடுத்து காட்டணுமே தவிர இந்த காலத்தில் எவனும் ஆராய்ச்சி பண்ண, மதரசாவோட போதி கொடுக்கிற முதல் போதனை என்னன்னு கேட்டா, நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன், ஆராய்ச்சி காலம் எல்லாம் முடிச்சு வச்சுட்டான். அந்த காலத்தில் ஆராய்ஞ்சி என்ன எழுதி வச்சுக்கிறாங்களோ அதைத்தான் சொல்லணுமே தவிர ஆய்வு செய்தல் என்பது முடிந்து போய்விட்டது இப்படின்னு மாணவர்களுக்கு பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இவங்க சில சட்டங்களை நான் சொல்லி காட்டுறேன். இந்த சட்டங்களை சொல்லும் பொழுது அருவருக்கத்துக்கு அசிங்க ஆபாசமான விஷயங்கள் நிறைய இருக்காங்க, சொல்ல முடியாது. பெண்கள் இருக்கிற ஒரு சபையில எடுத்து சொல்றதுக்கு நமக்கு நான் கூசும், அவைகளை நான் சொல்ல போறது இல்ல. கிறுக்குத்தனமா நிறைய பைத்தியகார்த்தனமா கிறுக்குத்தனமா எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் எப்படி இவங்க மார்க்கச்சனை எடுக்கிறாங்க, இவங்களுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருக்குதா என்பதற்கு ஏற்ற சில சட்டங்களை நான் பார்க்கிறேன். ஹனபி கிதாபுல ஷாபி கிதாபுல இப்னா அதாவது ஃபத்துல் முயின்ல எழுதி வச்சுக்கிறாங்க, அந்நதுரு இலா வஜ்ஹில் அஜ்னபியத்தில் ஹுர்ரா லைஸ பி ஹராமின், ஒரு அழகான ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது அது வந்து கூடும், ஹராம் கிடையாது. எப்படி மதரசாவில் சொல்லிக் கொடுக்க, சைட் அடிக்க சொல்லிக் கொடுக்குறாங்க, மதரசாவில் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போத ஒரு பெண்ணை தேவைக்கு பேசும்போது பார்க்கறது அது ஒரு விஷயம். இவங்க என்ன பண்றாங்க, அந்நதுரு இலா வஜ்ஹில் அஜ்னபியத்தில் ஹுர்ரா, குர்ரான ஒரு சுதந்திரமான ஒரு அந்நிய பெண்ணை போய் பார்ப்பது வந்து லைசபி ஹராமின், அது ஹராம் இல்ல, உலாக்கின்னு யுக்குரஹு, ஆனாலும் அது வெறுக்கத்தக்கது, ஹராம்லாம் கிடையாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன இது ஒரு சட்டத்தில் வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இதுவும் சாபி கித்தாப் தான். இப்ப புதன்கிழமைக்கு வந்து நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க, நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்ய மாட்டாங்க. நம்ம சமூகத்தில் ஒரு பழக்கத்தில் இருக்குது, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க, நல்லது கெட்ட செஞ்சா செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டாங்க, செவ்வாய் வெறுவாயின்றுவாங்க, பொண்ணு வந்து புதன்ருவாங்க, நகை வாங்கலாம் புதன்கிழமை வாங்கு இப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாகலாம் மக்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல, இதை பார்த்துபிட்டு கிதாப்ல எழுதி வச்சுக்கிறாங்க. மக்கள்லாம் அத ஒரு பீடை, அவங்க காலத்துல வந்து பீடையா கருதிக்கிறாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, எத்தசாமுன் நாசுபி சமானினா, நம்முடைய காலத்தில மக்கள் எல்லாம் பீடையாக கருதுகிறார்கள், மினல் ஐயாதத்தி பி யோமில் அரபியா, புதன்கிழமை போய் நோய் விசாரிப்பது. ஒரு ஆள் நோயாளி ஏற்றார் வைங்கள, அஞ்சு நாள் ஆறு நாள் தான் விசாரிக்கலாம், புதன்கிழமையா இருந்தா போகக்கூடாதாம். ஏண்டா போகக்கூடாதுன்னா, மக்கள்லாம் அதை பீடைன்னு கருதுறாங்க. அதனால பொயம்பகை தருக்குகா, நம்மளும் விட்டுவிட வேண்டும். மார்க்கச்சனை எழுதுறாங்க மசாயில் சொல்லி, மதரசால ஓதி கொடுக்கறாங்க, இந்த குரான் வசனப்படி இந்த சட்டம்னு சொல்லிக் கொடுக்கணும், ரசூல்லா இப்படி சொன்னாங்க என்று சொல்லிக் கொடுக்கணும். இவன் என்ன சொல்றான்னா, புதன்கிழமை நோயாளியை பார்க்கக்கூடாது என்று சொல்லி மக்கள் நினைக்கிறார்கள். மக்கள் நினைக்கும் பொழுது எப்படி செய்யறது, நான் விட்டுவிட வேண்டும். அப்ப மக்கள் எதெல்லாம் செய்கிறார்கள் அதெல்லாம், அதனால கொடிமரம் ஜண்டாலம் வந்தது. எதுல வந்தது, மக்கள் என்ன செய்கிறார்கள் அதான் மார்க்கம் என்று கிதாபுல ஆலிம் சாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தனாலதான் அவன் வந்து பாக்கிறான். மதரசாவில் படிக்காத விஷயத்தெல்லாம் நீங்க செய்யறீங்க, ஊர்ல சந்தன கூட எடுக்கிறீங்க, இதெல்லாம் அவன் என்ன செய்யறான், அது அஜத்து கரெக்டா சொல்லி தந்தாரு, மக்கள் செஞ்சா மார்க்கம், மக்கள் செய்யறாங்க விட்டுட்டு போ. அப்ப எல்லா தீமைகளையும் அங்கீகரிக்கிறதாவது மெண்டல் அப்படி மனசை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து ஹனபி மத பிரகாரம் ஜும்மாவை தொழக்கூடாது, உங்களுக்கு தெரியுமில, இந்தியாவில் ஜும்மா தொழக்கூடாது. ஏன் தொழக்கூடாது, எந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அந்த நாட்டுக்குத்தான் ஜும்மா கடமை, ஹனபி மதுவுக்கு தவிர எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்தியாவில் முகலாய முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணும் பொழுது அப்ப ஜும்மா இருந்துச்சு, அப்ப கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா ஊர்லயும் கூடாது, பெரிய பெரிய நகரங்களில் மட்டும்தான் செய்யணும், அது அரசாங்கம் நியமிக்கிற காலி தான் வந்து அதை செய்யணும் என்றெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. இப்ப இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்ற உன்ன இந்தியாவில் இப்ப சும்மா நடத்தணும் என்ன பண்றது, அதுக்கு ஒரு தண்டனம் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன தண்டனம், இப்ப வந்து சும்மா இல்லதான்,
இஸ்லாமிய ஆட்சி இருந்தா தான் சும்மா செய்யணும். இருந்தாலும் ஒரு மன்னர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, 945 ஹிஜ்ரி 400 வருஷத்துக்கு முன்னாடி ஜும்மா தொழுவதற்கு அனுமதி கொடுத்துட்டாரு ஒரு மன்னர். ஜும்மா தொழுவ கூடாதுதான், ஒரு மன்னர் அனுமதி கொடுத்ததுனா நீங்க ஜும்மா தொழுவதுலாங்கிறாங்க. அப்ப நாம வந்து இந்திய இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நாடுகளில் நீங்க ஜும்மா தொழுவது அல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி இல்ல, தொழக்கூடாதுதான். ஆனாலும் 945 ஒரு மன்னர் இருந்தாரு, அவர் இனிமேல் நீங்கள் சும்மா இந்தியாவில் நடத்திக்கிறீங்க, ஆட்சி இல்லாட்டாலும் நடத்திக்கிறீங்க, அதிகாரம் இல்லாட்டாலும் எல்லா ஊரையும் நடத்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம சும்மா நடத்தலான்னு எழுதிக்கிறாங்க. அட சும்மா துளைக்கு ஒரு மன்னர் அனுமதியாட காரணம்? ஏன்னா அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்க ஆதாரம் காட்டுவியா, மன்னர் சொன்னா ஆதாரம் காட்டுறாங்க, இதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து மார்க்கத்தில் என்ன செய்யறா, நம்ம காலத்தில் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் மார்க்கமாக்கிக்கணும் சொல்லிட்டு வர்றேன். நம்ம நம்ம காலத்தில் இருப்பதையெல்லாம் தீனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மாதிரி இப்ப ஜனாசா தொழுகை இருக்குது. ஜனாசா தொழுகையில் என்ன செய்யுது, ஹனபி மதருடைய சட்டம் என்னன்னு கேட்டா, அவங்க சட்டத்தில் தக்பீரை தவிர எல்லாத்தையும் வாய்க்குள்ளதான் போதணும். ஜனாசாவுக்கு நாலு தக்பீர் வரும்ல, அல்லாஹு அக்பர் அது மட்டும் சத்தம் போட்டு சொல்லணும். அல்ஹம்து ஓதுறது, அப்புறம் சலவாத்து ஓதுறது, துவா ஓதுறதெல்லாம் வாய்க்குள்ள வச்சுக்கிறது, எல்லாமே சலாம் உள்பட இப்படிதான் சட்டம் இருந்துச்சு. இந்த சட்டம் மக்கள் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ண என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சலாமையும் சத்தம் போட்டு சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தம் போட்டு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஆலிசாக்கெல்லாம் கூடி இப்ப மக்கள்லாம் சலாம் சத்தம் போட்டு சொல்றாங்கல்ல, அதை சட்டமாக்கிடுவோம். எப்படி சத்தம் போட்டு சலாம் சொல்லணும்னா அதை சட்டம் சொல்லு, கூடாதுன்னா அதை சொல்லு. இவங்க எப்படி சட்டம் எடுக்கிறாங்கன்னு கேட்டா, மக்களை பாக்குறாங்க, மக்களுக்கு இவங்க சொன்ன ஈடுபடல. அல்லாஹ் அக்பர் தக்பீரை சத்தம் போட்டு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் முடிக்கிற சத்தம் போட்டு சொல்றாங்க. இதை வச்சு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்ம காலத்தில் என்ன சட்டம்னா, அல் அமலு பி ஜமானினா, நம்ம காலத்தில் அமல் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், அதல் ஜஹரி பி தஸ்லீமி, சலாமை சத்தம் போட்டு சொல்லணும். ஆனா மதுகு போல சொல்லக்கூடாது. நம்ம காலத்தில் மக்கள் எல்லாம் சலாமை சத்தம் போட்டு பழகிட்டதுனால நம்மள எப்படி செஞ்சுக்கிறனு, இந்த கூட்டுதோன் அப்படித்தான் கூட்டுதோறாங்கல்ல, மார்க்கத்தில் கிடையாது மக்கள் செய்யறாங்கல்ல. அப்ப இதையெல்லாம் அஜர்த்து விளங்காம இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, காலத்துக்கு தகுந்த வாரம் மாத்திக்கிறலாம். காலத்துல ஊர் மக்கள்லாம் ஒண்ணு செஞ்சாங்கன்னு சொன்னா அதுதான் மார்க்கம். இந்த மூளையில ஏத்துறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பி சமானினான்னு போட்டுருவாங்க. நம்ம காலத்தில் இப்படித்தான், நம்ம காலத்துக்கு தான் சட்டம், அந்த காலத்துக்கு அந்த சட்டம், இப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இப்ப ஒரு சட்டத்தை பாருங்களேன், ஒரு மனுஷன் வந்து சஃப்ல தொழுகையில் ஜமாத்து நிக்கிறாங்க, வரும்போது ஒரு ஆள் தனியா வர்றாரு, சஃபு ஃபுல் ஆயிடுச்சு, இந்த ஒத்தாள் தனியா நின்றாருனா தனியா நிக்க கூடாது இவங்க சட்ட பிரகாரம். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, முன்னாடி உள்ள ஒரு ஆளை இழுத்துக்கிட்டு நம்ம ஒரு சஃப ரெண்டு பேரும் நின்றுக்கணும். ஹனபி மதம் சட்ட பிரகாரம் சஃபு நிறைந்து விட்டது என்று சொன்னால், ஒரு ஆள் அப்புறமேல் வந்தாரேயானால் இவர் ஒத்தையை அனுப்பாரு இல்லையா, ஒத்தையை நிக்க கூடாதாம், ஒரு ஆளை இழுத்துக்கிறணுமா. இது அந்த காலத்து சட்டமா, இப்ப என்ன எழுதி வச்சுக்கிறாங்க தெரியுமா, அதாவது ஒழுக்கையாம வகதவுலாம், இதுதான் நம்ம அனைமதுவு சட்டம். இருந்தாலும் இந்த காலத்துல வந்து அவன் தனியாக நிக்கணும், முன்னாடி உள்ள ஒரு ஆளை இழுக்கக்கூடாது. லிகலபத் ஃபி ஜமானினா, நம்முடைய காலத்தில் அப்படி செய்யக்கூடாது. லிகலபத்தில் ஜகலி அழலவாம், மக்களுக்கு வந்து மார்க்கறிவு கம்மியா இருக்கிறதுனால நம்ம இழுத்தம்னா புரிய மாட்டாங்க, அதனால தனியா நின்று தொழுதுட்டு போப்பாங்கிறாங்க. அப்ப முன்னாடி உள்ள ஒரு ஆளை இழுக்கிறது மார்க்கமா இருந்தா இழுன்னு சொல்லு, கேமனால் வரைக்கும் இழுக்க கூடாது மார்க்கமா இருந்தா அதை கேமனால் வரைக்கும் சொல்லு. இவ என்ன செய்யறாங்க, அன்னைக்கு இழுக்கலாம் இன்னைக்கு இழுக்க கூடாது, அன்னைக்கு முத சபுள்ள உள்ள ஒரு ஆளை இழுத்துக்கலாமா அணை மதமா, இதுவும் இன்னைக்கு செய்யக்கூடாதான், இதுவும் அணை மதமா. அப்ப என்ன பேசிக்கல இருக்கு, அணை மதவு காலத்துக்கு தகுந்தவாறு மாறிக்க, மக்கள் தேர்ந்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காம அறியாத மக்கள் தேர்ந்து மார்க்கத்தை இவர்கள் கற்றுக் கொள்கிறார்கள். இதுதான் மூளையில ஏத்தி ஏத்தி ஆலிம் சாக்களை தயார் பண்ணி அனுப்புகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இப்ப ஒரு பயணி பிரயாணி இருக்கிறாரு, அவர் 2 ரகாத் தொழுவாரு, உள்ளூர்காரரா இருந்தா 4 ரகாத் தொழுவாரு. பிரயாணி வந்து ஜமாத் நடத்துறாருன்னு வைங்க, அப்ப என்ன செய்ய, 2 ரகாத் முடிச்ச உடனே மக்களுக்கு சொல்லணும், நாங்க பிரயாணி, ரெண்டோட எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்க எந்திரிச்சு மீது 2 ரகாத் தொழுதுக்குறீங்க அப்படின்னு சொல்லணும்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இதை சொல்லிட்டு இதை எப்ப சொல்லணும், ஹனவிமதுடைய சட்டத்தில் இருந்தது 2 சலாம் கொடுத்த பிறகு, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்க எல்லாம் தொழுதுக்குறீங்கன்னு சொல்லணுமா. இதை மக்கள்லாம் நினைஞ்சிட்டாங்க, மீறி முத சலாத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 2 ரகாத்து சொல்ல வேண்டியது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு சலாம் கொடுக்காம எல்லாம் தொழுதுங்கப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் இப்படி ஆக்கிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, சட்டத்தை மாத்துறாங்க.
மக்கள் எல்லாம் இப்படி மாத்திட்ட காரணத்தினால இந்த காலத்தில் என்ன சட்டம் என்று சொன்னால், ஒரு சலாம் கொடுத்தவொடனே அறிவிப்பு செஞ்சிடணும், ரெண்டு சலாம் கொடுத்து தொழுகையை முடிக்க தேவையில்லை, ஒரு சலாம் கொடுத்துட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரி அறிவிப்பு செய்யணும். எதனால ஃபீ சமானினா, நம்ம காலத்தில். அப்ப இந்த கிதாபு எடுத்து, அனவி கிதாபு எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம காலத்தில் நம்ம காலத்தில் சட்டத்தை மாத்துறாங்க. அபு ஹனீஃபா மதுஹபுங்கிறாங்க, அவர் சொல்றதும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அபு யூசுப் சொன்னதும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நடைமுறையா இருந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நம்ம காலத்தில் அது பிரச்சனையில விட்டுருன்னு, இப்படி எக்கச்சக்கமான சட்டங்கள்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, பெருநா தொழுகை இருக்குல்ல, ஏழு தக்பீர் அஞ்சு தக்பீர் சொல்லணும். ஹனஃபில மூணு தான் சொல்லுவாங்க, முதல் ரகத்தில் ஏழு, ரெண்டாவது ரகத்தில் அஞ்சு, பனிரெண்டு தக்பீர் சொல்லி பெருநா தொழுகணும். கூடுதலான தக்பீர் ஹனஃபில வந்து முதல்ல மூணு, ரெண்டாவது மூணு, மொத்தம் ஆறு தான் செய்வாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, அபு யூசுப் முகமது அவங்களுக்கு ரெண்டு இமாம் இருக்கிறாங்க. அபு ஹனீஃபாவுக்கு அடுத்த இடம் அபு யூசுப், அவருக்கு அடுத்த இடம் முகமது. இந்த ரெண்டு பேரும் ஏழு அஞ்சு தக்பீர் சொல்லியிருக்கிறாங்க. யாரு? அபு ஹனீஃப், அபு யூசுப், முகமது, ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஏழு தக்பீர் அஞ்சு தக்பீர் தான் பெருநாள் தொழுதுருக்கிறாங்க. இவங்க மூணுட்டாங்களா, அதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா, ஹாரூன் ரஷீது ஒரு மன்னர் இருந்தார், அந்த மன்னர் உத்தரவு போட்டாராம், யாருக்கு, நீ ஏழு அஞ்சு தான் வச்சு தொழுவிக்கணும்னு சொல்லிட்டாராம். அதனால இந்த ரெண்டு இமாம் செஞ்சாங்கிறாங்க. அட, இவன் இமாமா, நீ மார்க்க சட்டப்படி உள்ளதுல கை வைக்கணும், ஒத்துக்கலாமா? எந்த மன்னராக இருக்கட்டும், ஏழு மூணு மூணு தக்பீர் தான் மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா, எந்த ஹாரூன் ரஷீத் பாஷா சொன்ன, நீண்ட கேட்கற, உன்னுடைய இமாமும் பெரிய இமாம், அந்த இமாமும் சொன்னாலும் நாங்க நீர் இமாம எதிர்த்து மன்னர் சொன்னாரே, ஆனால் அதை ஏற்று செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஹனவி மதுவுடைய பெரிய பெரிய இமாம்களாக இருந்தவர்கள் வந்து ஹனவி மது சட்டத்துக்கு மாத்தமாக மன்னர்களுக்கு கட்டுப்பட்டு பயந்து அவங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு பெருநா தொழுகை நடத்தினாங்கிற அவனையும் பின்பற்றன. இந்த மாதிரியான கோழைகளை, மன்னர்களுக்கு பயந்து சட்டத்தை மாத்தினவர்களை நாங்க எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? இதுவும் ஹனஃபி மதுவுடைய துருல் முக்தார்ல தான் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இதோட முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. இப்ப நம்ம மார்க்கத்தில் வந்து மகரம்னு ஒன்னு இருக்கு, ஒரு ஆண் ஒரு பெண்ணு தனித்திருக்க கூடாது, மகரமா இருந்தா தனித்திருக்கலாம். மகரம்டா என்ன, அண்ணன் தம்பி பாப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ண தடை செய்யப்பட்ட உறவு இருக்குல்ல, அவங்களோட ஒரு பெண்ணு தனித்திருக்கலாம், ஒரு ஆணு தனித்திருக்கலாம். அதே மாதிரி பால் குடி உறவுக்கு அந்த சட்டம் இருக்குது. பால் குடி ஒரு தாயிட்ட ரெண்டு பேர் பிள்ளை ரெண்டு பால் குடிச்சாங்கன்னு வைங்க, அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிடுவாங்க. அவங்களும் தனியா இருந்தாங்கன்னா அண்ணன் தங்கச்சி தனித்திருக்கலாம், வேற ஒண்ணு தப்பு நடக்காது, அது மார்க்கத்தில் தப்பு இல்லைன்னு இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒலாத்து சாபிர் பி அசைஹாருலான் பி சமானினா, நம்ம காலத்துல பால் குடி சகோதரியோடு நம்ம தனியா இருக்கக்கூடாதுங்கிறாங்க. மார்க்கத்துல அல்லாஹ் வந்து அந்த உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அருளானுக்கும் பால் ஊட்டிய உறவெல்லாம் அந்த ஹராமை ஏற்படுத்தும் சொல்லி மார்க்கத்தில் அல்லாஹ்வும் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ்வும் சொல்லிட்டாங்க. பால்குடி சகோதரி உடன் பிறந்த சகோதரி மாதிரி தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பால்குடி சகோதரி இருந்தால் இந்த காலத்துல சிலிமிசமா பாப்பாங்களாம், அதனால பால்குடி சகோதரியிட போய் நீ இருக்காத, கூட பிறந்த சகோதரி சிலிமிசமா பாப்பான். அரே மார்க்கத்துல வந்து கெட்ட மிருக ஜாதியில் உள்ளவன் எல்லாத்திலும் இருப்பான், மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடியவன் வந்து மார்க்கத்துல தடுத்ததை செய்ய மாட்டான்னு நம்ம நம்பணும். அந்த மாதிரி சட்டம் இல்லாம அதை செய்யக்கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை கவனிங்க, அதாவது ஒரு பொண்டாட்டி கூட்டு வெளியூருக்கு போலாமா, அணை மதுபடி சட்ட பிரகாரம் மனைவி இப்ப தனியாவும் வெளியூருக்கு நீங்க போறீங்க, கூட்டமா சேர்ந்து போறீங்க, உங்க அணை மதுபு சட்ட பிரகாரம் புருஷனோட பொண்டாட்டி வெளியூருக்கு போகலாமா என்று கேட்டால், அது போகலாம் தான், அதெல்லாம் காணபி சமானியம், அதான் அவங்க காலத்துக்குள்ள சட்டம். அம்மாபி சமானினா நம்ம காலத்தில் பலா, மனைவியோடு புருஷன் போகவே கூடாது. புருஷன் வந்து அவ மனைவியே அவ தனியா போகல, எங்கேயும் போறாங்க, அது ஒரு விஷயம். இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பெண்களை வீட்டுக்குள்ள அடக்கி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், புருஷனோட கூட வெளியே போகக்கூடாதாம் இந்த காலத்துல. அந்த காலத்துல புருஷனோட வெளியெல்லாம் போனாங்க, இந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளதான் இருக்க வேண்டும். உங்கள் கணவரே வந்தாலும் உங்கள் கணவரை அழைத்துக் கொண்டு இன்னொரு ஊருக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது, ஊருக்குள்ள சுத்தணும், வெளியூருக்க போகக்கூடாது. அவ புருஷனோட போகக்கூட, யாரோட போவீங்க நீங்க? ஒரு பெண்ணு வீட்டை வீட்டிலே புருஷனோடய போகக்கூடாது என்று சொன்னால், அப்ப அவள் வீடுதான், வீட்டை தாண்டி ஒரு உலகம் இல்லைன்னு ஆகுத. இந்த மாதிரி எல்லாம் சட்டம் நம்ம கால சட்டமா, மார்க்கத்தில் போகலாம், நம்ம காலத்து சட்டம். இது எந்த மாதிரி சட்டம் என்று இதெல்லாம் வந்து ஷாபி கிதாபுல, இது எந்த மாதிரி சட்டம் என்று சொன்னால், இப்ப வணக்கத்துக்கு காசு வாங்குறாங்க இல்ல, குரான் வந்து காசு வாங்குறது, சத்தம் வந்துட்டு காசு வாங்குறது, பாத்திய வந்து காசு வாங்குறது, இது எப்படி நம்ம காலத்தில் நம்ம மாத்திக்கொண்டோம் அப்படி இதையும் மாத்திக்கிட்டு,
அதை எழுதிக்கணும். அப்படி எப்படி கமா காலுபி மசாலத்தில் இஸ்திஜார் அலத்தாத்தி, வணக்க வழிபாடுகளுக்கு கூலி வாங்கக்கூடாது என்று அந்த காலம். இந்த காலம் கூலி இல்லாட்டி ஓத மாட்டோம் நாங்கள், வாங்கிக் கொள்வோம் இந்த காலம். அப்ப கூலி இல்ல என்ன சொல்றாங்க, என்ன காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி சட்டத்தை எழுதி வைத்திருக்கிற கட்சியை பாக்குறோம். நிறைய விஷயங்கள் சொல்றோம்னு கேட்டா நான் நேரம் குறைவா இருக்கு, நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி ஒன்னா சேர்றாங்க, அந்த குழந்தை பெறக்கூடாது என்பதற்காக வேண்டி விந்து வந்து என்ன செய்வாங்கன்னா வெளியே விட்டுருவாங்க, அந்த உச்சகட்ட நேரத்தில் குழந்தை வேணாங்கிறதுக்காக வேண்டி. இப்படி ஒருத்தர் செய்யற மார்க்கத்தில் கூடுமான கூடும், அது தனி விஷயம். அதை பத்தி என்ன செய்யறாங்க கேட்டா, இந்த இதுக்கு மனைவி கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல, அவனா செஞ்சுக்கலாங்கிறாங்க. இந்த காலத்துல பி ஜமானினா யுபாகு பிசு ஜமானி, பொம்பளை எல்லாம் சரியா இல்ல, பிள்ளை ஒழுங்கா வளர்க்க மாட்டா, இவளுக்கு பிள்ளைய கொடுக்க கூடாது அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் நீங்க வந்து பொண்டாட்டியை கேட்காமலே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், எப்படி எல்லாம் எழுதிக்கிறாங்க பாருங்க சட்டம், இது உள்ள போய் பாத்துக்கிறல. அது மாதிரி என்ன செய்யறாங்க கேட்டா, கல்யாணம் பண்ணி இது இனிமேல் தந்திரங்கள் மதுகப்பில் உள்ள தந்திரங்கள் சிலது வருது. என்ன தந்திரம் கேட்டா, ஒருத்தன் பொண்டாட்டியை தலாக்கு விட்டான், மூணு தலாக்கு விட்டான்னு வைங்க, மூணு தலாக்கு விட்டான்னு சொன்னா மர சேர முடியாது. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் மூணு தலாக்கு விட்டு அதுக்கெல்லாம் மூணு இத்தவளம் முடிஞ்சு அப்புறம் மாதிரிதான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது. அப்ப இந்த சட்டத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கு கீழா சொல்லி தர்றாங்க தந்திரம். என்ன தந்திரம் கேட்டா, நம்ம மனைவியை தலாக்கு விட்டான்ல, மூணு தலாக்கு விட்டுட்டான், விட்ட உடனே அவன்கிட்ட ஒரு சின்ன பையன் அடிமை பையன் இருந்தான்னு சொன்னா அடிமை பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருமா, யார தலாக்கு விட்ட பொண்டாட்டிய அடிமை பையன் முராகிக்குன்னா பருவ வயசை நெருங்கியவன், ஆனா பருவம் அடையாதவன், பருவ வயசை நெருங்கி பருவம் அடையாத ஒரு 15-13-14 வயசு பையனுக்கு என்ன செய்யணும், கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்துமா. வச்சுட்டு என்ன செய்யணும்னா, ரெண்டு சாட்சியை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவன் குடும்ப வாழ்க்கையில நடத்தின பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த பையனை பிடிச்சி இந்த அந்த பையன் அடிமை பையன், நீ சொந்தமா உனக்கு தந்துட்டேன் அப்படின்னு கொடுத்துருமா. பொண்டாட்டிய தலாக்கு விட்டுட்டாங்க, தலாக்கு விட்டுட்டு இவனுக்கு சொந்தமான ஒரு அடிமைய அவளுக்கு புருஷன் ஆக்கிவிட்டான். புருஷன் ஆக்கிவிட்டு அந்த பையனை என்ன செய்யணும்னு கேட்டா, என் பையன் தானே அடிமை, இனிமே ஏன் அடிமை இல்ல உன் அடிமைன்னு ஆக்கிடணுமா, அடிமைன்னு ஆக்கிட்டா கல்யாணம் கட்டாயிருமா. இப்ப அடிமைன்னு ஆக்கிட்டோம்னா அடிமையும் எஜமானும் கல்யாணம் பண்ண முடியாது, அடுத்த நிமிஷம் அவளை நம்ம திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம், அவளை உடனே கல்யாணம் நினைச்சீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு தந்திரம் பண்ணுங்க. இது தந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க மார்க்கத்துல, குரான் அதிச அடிப்படையில் ஆய்வு செய்யாம இந்த மூளை செலவை எப்படி இந்த உலமாக்களை உருவாக்குறார்கள் கேட்டா, ஏமாத்துறது கெட்ட காரியம் செய்யறது பிராடு பண்றதுக்கெல்லாம் தந்திரங்களை சொல்லி கொடுக்க காட்சியை பாக்குறோம். அதே மாதிரி வந்து ஒருத்தர் என்ன செய்யறான் கேட்டா, உம்ரா செய்யறதுக்கு பெண்கள் வந்து உம்ரா செய்யக்கூடாது அவங்க சட்டப்படி, எந்த ஷாபி சட்டப்படி என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா, யஹுர்மாலல் மக்கியத்தி அத்தத்தவுவில் உம்ரா, நபிலான உம்ரா செய்வது மக்காவில் இருக்கிற பெண்ணுக்கு ஹராமு. மக்காவில் ஒரு ஷாபி மத சட்ட பிரகாரம் மக்காவை சேர்ந்த ஒரு பொம்பளை இருக்கான்னு வைங்க, அவ உம்ரா நபில் உம்ரா செய்யக்கூடாது. இப்ப என்ன செய்யணும், செய்ய ஆசைப்பட்டான்னா அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி என்று சொன்னால், அந்த நபிலான உம்ரா இருக்குல்ல அதை நேர்ச்ச பண்ணிக்க, அல்லாவுக்காக நான் ஒரு உம்ரா செய்வேன். இப்ப நேர்ச்ச வந்தோன்னு கடமையாகி போயிருமா, நபிலை நம்ம என்ன செய்ய நேர்ச்ச செய்து கடமையாக்கி கொண்டாலேயானால் மக்காவில் இருந்து கொண்டே மார்க்கத்தில் இல்லாத உம்ராவில் செய்யலாம். இதுக்கு உம்ராக்கெல்லாம் மார்க்கத்து தடை இல்ல, அவங்க சட்டத்தை அவங்க மீறதுக்காக சொல்றேன், அவங்க சட்டப்படி உம்ரா செய்யறது ஹராமா. அதுக்கு தந்திரம் என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த மாதிரி நீ வந்து நேர்ச்ச பண்ணிட்டீங்கன்னா நபில் என்பது கடமைண்டாயிரும், கடமையை செய்வது தப்பு இல்ல, நபிலான உம்ரா செஞ்சவன் ஆக மாட்டேன் இப்படிங்கிற மாதிரி தந்திரத்தை சொல்லி கொடுக்கிற காட்சியெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், அதாவது இது ரொம்ப முக்கியமான தமாசான விஷயம், ஒருத்தன் பொண்டாட்டியே சொல்றான், என்ன சொல்றான் கேட்டா, நான் உனக்கு மகர் கொடுத்துருக்கிறேன், அந்த மகரை நீ திருப்பி எனக்கு தரணும், மகரை திருப்பி தரலன்னு சொன்னா இன்னையோட இன்னைக்கு தரலன்னா உன்னை தலாக்கு விட்டுருவேன், நீ தலாக்கு தலாக்கு ஆயிட்டேங்கிறான் பொண்டாட்டிட்ட சொல்றான். இன்னைக்கு வந்து நீ மகரை தரலன்னு வையி, மகரை கொடுத்து கல்யாணம் பண்றது அவளுடைய உரிமை, அது திருப்பி கேட்கவே கூடாது, இவங்க சட்டத்தில் கேட்கலாம் போல இருக்குது, நீ மகரை திருப்பி தரவில்லை ஆனால் நீ வந்து தலாக்காயிருவ அப்படின்ட்டான். உடனே அந்த பொண்ணுடைய வாப்பா இருக்காருல்ல மாமனார், அவர் கேள்விப்பட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த பாரு நீ அவன் கேட்கறான்னு மகரை கொடுத்த, நான் அவங்க அம்மா தலாக்கு சொல்லிடுவான் அப்படிங்கிறான். அதாவது நீ மகரை கொண்டாந்து தரலன்னு சொன்னா நீ தலாக்கு, இவர் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ மகரை கொண்டே அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்தேன்னு வையி, கொடுத்தீங்கன்னா உங்க அம்மா தலாக்கு, தலாக்கு விடுறேன்னு அர்த்தம் இல்ல, தலாக்கு ஆகிவிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஆஹா என்னடா இது, எது செஞ்சாலும் ஒரு ஆள் தலாக்காயிருமே, இப்ப கொடுத்தா இது தலாக்காயிரும், கொடுக்காட அது தலாக்காயிருமே, ரெண்டுல ஒண்ணு தலாக்காய் முடிஞ்சிருமே, என்னடா செய்யறதுன்னு சொல்லி இவங்களா ஒரு கிரிக்கெட் சனமா சட்டத்தை எழுதிக்கிறாங்க. இவங்களா எழுதிக்கிட்டு தந்திரம் வேற சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க? அதுக்கு என்ன செய்யணுமா, அந்த பொம்பளை இருக்கா அவளுக்கு ஒரு செயினை மகரா கொடுத்திருக்காரு, அந்த செயினை புருஷன் கொடுத்து இந்த செயினை வைத்துக் கொண்டு உங்க சட்டை ஒண்ணு தாங்க, உங்க கைலி ஒண்ணு தாங்க, விலைக்கு விக்கிறது. இந்த செயினை வந்து எதுக்கு விக்கணுமா, புருஷன் விலைக்கு வித்துருணுமா, இது அவன் கொடுத்துடணும், மகரை சும்மா கொடுக்க கூடாது, விலைக்கு கொடுத்துடணும். என்ன விலைக்கு கொடுத்துடணும், சுருட்டப்பட்ட ஒரு ஆடை. ஏன் சுருட்டப்பட்ட ஆடைன்னு விளக்க பின்னாடி வருது, சுருட்டப்பட்ட ஒரு ஆடை வேட்டியை சுத்தி இந்த வேட்டிக்கு பதிலாக இந்த பொருளை உங்களுக்கு தந்து விட்டேன். இப்ப என்னவாச்சு, அந்த பொருள் உனக்கு சேர்ந்துருச்சு, ஆனா மக இப்ப அன்பளிப்பா போல விலைக்கு தான் வித்துருக்கா, விலைக்கு வித்தது அன்பளிப்பு ஆகாது. இப்ப என்னவாச்சுன்னா, அவரு தகப்பனார் பொண்டாட்டி தலாக்கு விட்டுருவன்றார்ல, அது இப்ப நடக்காது. ஏன்னா அன்பளிப்பா கொடுத்தா தானே தலாக்குன்னு சொன்னாரு, புருஷனுக்கு தான் அன்பளிப்பா கொடுக்கல, விக்க தானே செஞ்சேன் அப்படின்னு செஞ்சிருந்தமா. அதுக்கடுத்து என்ன செய்யணுமா, அந்த ஆடையை விரிச்சு பார்த்து, சுருட்டப்பட்ட ஆடைங்கும் போது விரிச்சு பார்த்துட்டு வேணான்னு மறுத்துடலாம், விரிச்சு இது ஓட்டையா இருக்க, இது வேணா செயல் தந்துரு, அப்படி திருப்பி வாங்கிக்கலாமா. அப்ப மகர் கொடுக்காம ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் தலாக்கு இல்லாம இப்படி தந்திரம் பண்ணிக்கலாங்கிறாங்க. உட்கார்ந்து யோசிக்கிறாங்க பாருங்க, குரான் ஹதீஸ் ஆய்வு செய்யறதுக்கு பதிலா இப்படி உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இதுக்கு எப்படி செய்யலாம், அதுக்கு எப்படி செய்யலாம், இது குறுக்கு வழிய சொல்லிக் கொடுக்கற காட்சி எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு ஆள் விட்டு கடன் கேட்கிறாரு, மட்டும் கேட்கிறாரு தர்றாரு வைங்களேன், இது கேட்கும்போது என்ன செய்யணுமா, கொடுக்கணும் ஆனா கொடுக்காம இருக்கணும், அதுக்கு என்ன தந்துரும், ஒரு ஆள் கேட்டார்னா கொடுனா கொடு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. என்ன செய்யணுமா, கொடுக்கணும் ஆனா கொடுக்க கூடாது, அதுக்கு என்ன செய்யணும்னா, இவர் கேட்கறதுக்கு முன்னாடியே இப்ராஹிம் கேட்கிறாரு இஸ்மாயில்ட்ட போய், இந்தப்பா இது உன் பொறுப்பு நான் தந்துட்டேன் இப்ப அப்படின்னு சொல்லி பண்ணுமா, இதனுடைய பொறுப்பாளி நீ தான் சொல்லிட்டு அடுத்த நாள் தங்க இப்படி கொடுத்தா இது வந்து அவன் கிளைம் பண்ணிடுவான், வந்து அன்பளிப்பா கொடுத்தாருல செல்லாது. ஏன் செல்லாது, நீ கொடுத்தது இவருக்கு அன்பளிப்பா கொடுத்தாலும் அதுக்கு முந்தைய வேற ஒருத்தன் பவர் கொடுத்தாச்சு, பவர் கொடுத்தனால செல்லாது, கொடுத்த மாதிரி இருக்கானு கொடுக்காத மாதிரி இருக்கு, இப்படி செஞ்சுக்கிறீங்க, வேற ஒருத்தனுக்கு பவரை கொடுத்துட்டு அன்பளிப்பு கொடுங்கிறாங்க, திருப்பி வாங்கிக்கலாமா, வேற ஒருத்தனுக்கு பவரை கொடுத்துட்டு இந்த அன்பளிப்பு நீங்கள் கொடுத்தால் திருப்பி வாங்கி கொள்ளலாம். இப்படியே வண்டி வண்டியா இருக்குன்னு வைங்களேன், இது மாதிரி போனா அவ்வளவு ஒரு விடிய விடிய சொல்லணும், அவ்வளவு ஒரு குறிப்பு இருக்கு. அப்ப இந்த மதகபு என்கிற பெயர் இதை விட அசிங்கம், இதை விட தமாசு, இதை விட கிறுக்குத்தனம், பைத்தியக்காரத்தனம் நிறைய மலிந்து கிடக்குது. அப்ப இப்படி எல்லாம் மதகபு என்கிற பெயர்ல சட்டம் ஏற்றி அதன் வழியில போற காரணத்தினால்தான் இஸ்லாமிய அடிப்படை எல்லாம் தகர்ந்து கிடக்கு. இஷ்டத்துக்கு செய்யறாங்க, என்னென்ன நினைக்கிறான் அதையெல்லாம் மார்க்கமாக்குறான். ஊர்ல செஞ்சா மார்க்கும், உலகத்துல மார்க்கும், தந்திரங்கள் பண்ணி மார்க்கும், காலத்துக்கு அந்த மாதிரி மார்க்கும், அப்படி எல்லாம் செய்யக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து விடுபடுவதாக இருந்தால் வஹியால் மாத்திரம்தான் நம்ம விடுபட முடியும். நேர்வழி வஹியில மட்டும்தான் இருக்கிறது. மார்க்கத்தின் பெயரால் எதை சொல்வதாக இருந்தாலும், எதை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கிற ஒரே கேள்விதான் கேட்கணும், இது குர்ஆனில் இருக்கிறதா, இது ஹதீஸில் இருக்கிறதா, இது அல்லாஹ் சொன்னதா, ரசூல் சொன்னதா. அல்லாஹ் சொன்ன ரசூல் சொன்னா மார்க்கம் ஆதாரத்தை காட்டு, அல்லாஹ் ரசூல் சொல்ல நான் தான் ஒரு போடா வேலையை பார்த்துட்டு யாரா இருந்தாலும் சொல்லிவிடுங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம உருவாகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் இன்னும் மேலோங்கும். இப்படியான மார்க்கத்தில் நம்ம இருப்பதில் பெருமை அடையக்கூடியவர்களாகலாம், வறுமையில வெற்றி பெறலாம். இந்த மாதிரி மார்க்கத்தில் நீங்க இருக்கிறத பார்த்தால்தான் மற்ற மக்களும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் வருவார்கள். இவர்கள் செய்து வைத்திருக்கிற கத்தம் பாத்தியா கூடு குடியத்தம் கந்தி தாய் தட்டு மந்திரமாயம் இந்த மாதிரி மார்க்கத்தை கடைபிடித்தீர்களே ஆனால் வரக்கூடிய மக்களும் பின்வாங்கி ஓடி விடுவார்கள். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிருதாவான்.